மட்டும் எனக்கு கத்தர் தரல, இதெல்லாம் இவங்களெல்லாம் நடத்தி இவங்களுக்கெல்லாம் நல்லா செய்யறதுக்கு சத்துவத்தையும் பலனையும் அவர் எனக்கு என்ன பண்ணுவார், தருவார். இப்போ நிறைய பேருக்கு பயம், ஐயோ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு. இது மற்றவங்க கவலைப்படுறாங்க, இது மற்றவங்களுக்கு தான் அந்த கவலை. இந்த தேவனை அறியாத, இந்த பரலோக தகப்பனை புரிந்து கொள்ளாதவங்களுக்கு அந்த கவலை. ஆனால் இதை யார், இது இவர் யாருன்னு நான் புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையில் எப்படி இதை கடந்து போகிறது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வருகிறது. உங்கள் வழிகள் வாய்க்கிற அற்புதங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போகுவதற்காக சொல்லாமலே தடுத்துவீங்க, வச்சிருக்கீங்களா, ரெடியாக எடுத்து வச்சுருக்கீங்களா, வேறு எங்கே போகன்னு தெரில, அங்கே தான் போகணும், அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஜோஷுவா 1 எடுத்துக்கோங்க. ஒரு வசனத்தை ஒரே ஒரு முறை மட்டும் இல்லை, திருப்பி திருப்பி பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது நிறைய புது விதங்களில் தேவன் அவருடைய வார்த்தைகளை நமக்கு அனுப்புகிறார். மற்ற ஒரு புக்ஸ் எடுத்து உங்கள் கையில் கொடுத்து படிங்கன்னு சொன்னால் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை படிக்கலாம். ஆனால் பைபிள் அப்படி கிடையாது பாருங்கள். அது வந்து ஜீவனை சுமந்து வருகிற புத்தகம். அது எத்தனை முறை நீங்கள் எடுத்தாலும் ஒவ்வொரு முறை அதே விஷயம் வேற வேற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும் பாருங்க. ஏன்னா அவரு அவ்வளோ விஷயத்த இந்த வார்த்தைக்குள்ள என்ன பண்ணிக்கிறார், அடக்கி வைத்திருக்கிறார். ஜோஷுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஓகே, நிறைய வாரங்களாக இதை நம்ம பேசுகிறோம், கிட்டத்தட்ட 20 வாரங்களுக்கு மேலே பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஆண்டவருடைய மனுஷன் ஜோஷுவாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் எப்படி வெற்றி பெறுவது அப்படிங்கிறது. எனக்கு இதை கேட்கும் போதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்தூசியாஸ்டிக் உருவாகுது. என்ன அப்படின்னா, வெற்றியை குறித்து ஒரு மனிதன் கேட்கவில்லை, வெற்றியை குறித்து ஒரு மனிதன் கேட்காமலே தேவன் பேசுகிறார் அப்படிங்கிறத எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தருகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் வெற்றிகளை குறித்து பேசுகிறவராக இருக்கிறார். ஜோஷுவா போய் கேட்கல, ஆண்டவரே எப்படியாவது வெற்றியை தாங்க அப்படின்னு கேட்கல. அவன் ரொம்ப நாள் உபவாசம் போட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் கொஞ்சம் மனம் மாறி, சரி போனா போது உனக்கு கொஞ்சம் வெற்றி தரலான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணல, சொல்லலை. இது ரொம்ப அடிப்படை பாருங்க. வாழ்க்கையில் உங்களை விட உங்கள் எதிர்காலங்களின் மீது அதிக அக்கறை உள்ளவர் உங்கள் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை விட உங்கள் நலனில் அவர் எப்படி இருக்கிறாரு, அக்கறையாக இருக்கிறாரு. உங்களை விட உங்கள் நன்மையிலே, உங்கள் ஜெயத்திலே, உங்கள் முன்னேற்றத்திலே, உங்கள் சுகத்திலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இது புரிஞ்சாதான் நீங்கள் ஜபம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நல்லா வரும். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஜபங்கிறது கூட எப்படி இருக்குதுன்னா, ஏதோ கடவுள் வந்து அந்த பக்கம் திரும்பி நின்றுகிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட கடவுள்கிட்ட நான் வந்து சில வித்தைகள்லாம் பண்ணி, இந்த கிறிஸ்தவ வித்தைகள்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல வித்தைகள் இருக்குது, அதில் பல விதமான வித்தைகள் எல்லாம் நான் உபயோகப்படுத்தினேன்னா கடவுள் பார்த்து கொஞ்சம் மனம் மாறி, சரி இந்த மாதிரி வித்தெல்லாம் பண்ணுறானே போனா போதுன்னு ஏதாவது என்ன பண்ணுவார், செய்வாருங்கிறது போல ஒரு படத்தை ஏற்படுத்திட்டாங்க. நல்லா கவனிங்க, கேளுங்கள் என்று சொன்னதே அவர் தான். ஹல்லேலூயா. நமக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. கேள், உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி உனக்கு நானு தருவேன்னு சொன்னார். கேள்னு சொன்னதே அவரு, ஆசைப்பட கத்து கொடுத்ததே அவரு. ஹல்லேலூயா. அவர்கிட்ட இருந்துதான் ஆரம்பிக்குது எல்லாமே. ஏன் பிரதர் எனக்கு மட்டும் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்யவே மாட்டுக்கார், ஏன் பிரதர் எனக்கு இது நடக்கவே மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும், உங்களை விட உங்களுக்கு நன்மை உண்டாகணுங்கிறதுல தேவன் எவ்வளவு அக்கறையா இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியணும். ஆமென். அது புரிஞ்சாதான் மற்ற எல்லா காரியங்களையும், மற்ற எல்லா நடவடிக்கைகளையும் நீங்க ஈடுபடும் போது அது ரொம்ப சரியான திசையை நோக்கி போக ஆரம்பிக்கும். இல்லைன்னு சொன்னா நீங்க சந்தேகத்திலையும் கேள்வியிலையும் தான் உங்களுக்கு வாழ்க்கை போகும். பாருங்களேன், இந்த உலகம் ரட்சிக்கப்படணும், மக்கள் எல்லாம் மாற்றப்படணுங்கிற அக்கறை உங்களுக்கு ஜாஸ்தியா தேவனுக்கு ஜாஸ்தியா, யாருக்கு ரொம்ப ஜாஸ்தி, அவருக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பேருக்கு இது புரியாததுனால அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தேவனுக்கே அந்த எண்ணம் இல்லை போலன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வாங்க எல்லாரும் கூடி ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கலான்னு என்ன பண்றாங்க, முயற்சி பண்றாங்க. நல்லா கவனிங்க,
நீங்களும் நானும் ரட்சிப்பை பற்றி சிந்திப்பதற்கு முன்பாக தேவன் தன் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஜனங்களை அன்பு கூறுகிறார். ஆமென். மெய்யாகவே ஜனங்களை அவர் சிநேகிக்கிறார். அப்போ எல்லாமே பாருங்களேன், ஒரு ஊழியம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு ஊழியம் நல்லா வரணுங்கிற அக்கறை யாருக்கு ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேவனுக்கு. என் சபையை நான், என் சபையை, அதை பாதாளத்தின் வாசல்கள் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கு? தேவன்கிட்ட இருந்து ஆரம்பிக்கு. அவர் சொல்றாரு, என் சபையை நான் கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. சபையை நான் கட்டுவேன்னு கத்தர் ரொம்ப குறியா இருக்கிறார். இது புரிஞ்சிச்சுன்னா சபையை வந்து நடத்துறது பண்றது ரொம்ப சுலபமாயிடும் பாருங்க. அல்லேலூயா. இது எல்லா காரியத்திலையும் அப்படிதான். சுகம் உங்களுக்கு உண்டாகணும்னா போராட வேண்டியதில்லை, உங்கள் சுகத்தை அவர் விரும்புகிறார் உங்களை விட. இது உங்களுக்கு புரியணும். இது புரியும் போது எஃபர்ட்லெஸ்ஸா சுகம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஆமென். அது மாதிரிதான் எல்லாமே. ஒரு குடும்பம் எடுத்துக்கோங்க, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு தேவன் என்ன பண்றாரு? ஆசைப்படுறாரு. ஏன்னா ஒரு குடும்ப உறவை, இந்த குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினது யாரா இருக்கிறாரு? தேவனா இருக்கிறார். தேவன் அதை ஏற்படுத்தினார். அது ஒரு மனுஷனுடைய ஐடியா கிடையாது, அது யாருடைய ஐடியா? இட் இஸ் காட்ஸ் ஐடியா. தேவனுடைய யோசனையிலிருந்து தான் ஒரு குடும்பம்னு ஒன்று வந்துச்சு. தேவனுடைய யோசனையிலிருந்து தான் பிள்ளைகள்ங்கிற ஒன்று வந்தது. தேவனுடைய யோசனையிலிருந்து தான் திருமணம் என்கிற ஒன்று வந்திருக்கிறது. தேவனுடைய யோசனையிலிருந்து தான் வேலை முன்னேற்றம்கள்லாம் என்ன பண்ணிருக்குது, வந்திருக்கிறது. அப்போ எல்லாமே இது தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறதுனால இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் தேவனே கூட நின்று உதவி செஞ்சு இது நல்லா வர்றதுக்கு அவர் என்ன பண்றாரு? ஹெல்ப் பண்றாரு. ஹலேலூயா. இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போய் போராட வேண்டியது இருக்காது. தேங்க்யூ, நன்றி மட்டும்தான் சொல்லுவீங்க. ஆமென். ஆண்டவரே, என் ஜபங்களை கேட்கறதுக்காக நன்றி. ஏன்னா கேள்னு சொன்னதே நீர். எனக்கு கேட்கவே தெரியாது. தைரியமா கேளு, எவ்வளவு வேணாலும் கேளு, என் நாமத்துல எதை வேணாலும் கேளு. இப்படிலாம் என்ன தூண்டுறது யாரா இருக்கிறாரு? தேவனா இருக்கிறார். ஹலேலூயா. நம்ம ஜனங்களுக்கு பாருங்க, தேவனையும் அவருடைய வார்த்தையும் குறித்த அறிவு வராததுனால அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, தேவையில்லாத சில வைராக்கியங்கள் இருக்கிறத தவிர வாழ்க்கையில ஒன்னத்தையுமே என்ன பண்ணல, பார்க்கல. அதனாலதான் சில அண்டர்ஸ்டாண்டிங், சில புரிந்து கொள்ளுதல் வரும்பொழுது ஜபமா இருக்கட்டும் வாழ்க்கையா இருக்கட்டும் அதை குறித்த சரியான அணுகுமுறை நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண ஆரம்பிக்கும், உண்டாக ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு நான் ஜனங்களுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இதெல்லாம் புரியல. பணம் எடுத்துக்கிட்டா ஏதோ இவங்களும் அதுல போராடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, என்னை செழிக்க வைக்க தேவன் விரும்புகிறார் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஆமென். நீங்க அவர் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, அதை விட்டுட்டு ஏன் போராடிட்டு இருக்கிறீங்க? உங்களை எல்லாம் எந்த காரியமும் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து கடவுளுக்காக வல்லமையாக நான் பிரகாசிக்க வேண்டும் அப்படிலாம் மக்கள் சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த ஆசையை உங்களுக்கு யார் தான் தந்திருக்கிறாரு? அப்போ அவர் உங்களை வல்லமையாக உபயோகப்படுத்துவார். ஒன்றும் பதறப்படாதீங்க. இன்னமும் கடந்து நீங்கள் வந்து கடவுள்கிட்ட என்னமோ இது பண்ணுறதுனால அவர் உங்களுக்கு ஏதோ ஒன்று தர்றார் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் அவர் யோசனையாக இருக்குது. அதனால அவர் உங்களுக்கு அதை தர உண்மை உள்ளவராய் நல்லவராய் வல்லவராக அவர் இருக்கிறார். ஆமென். இந்த அடிப்படைகள் எல்லாம் அவசியம். எனக்கு இதை படிக்கும் போது அதான் தோணுது, ஜோஷுவா போய் ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே வெற்றி பெறுறது எப்படி அப்படின்னு கேட்கல, மாறாக தேவனே வந்து இந்த மனுஷங்கிட்ட பேசுறாரு. ஜோஷுவா, ஒரு புதிய தலைமை ஏற்றுக்கிற ஒரு பொறுப்பு என்ன பண்ணிருக்கிற, ஏற்றுக்கொண்டிருக்கிற. இப்போ இந்த பொறுப்புல இருக்கிற உனக்கு வெற்றி பெறதுக்காக சில காரியங்களை சொல்லித்தர விரும்புகிறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு இன்னும் அது ஆச்சரியத்தை தருது. ஏன்னா தேவனே என் கூட நின்று என் வெற்றிக்காக யோசனை சொல்லும் பொழுது என்னுடைய வெற்றி எவ்வளவு நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஹலேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனே எனக்கு ஆலோசனை தருகிறார், எனக்கு போதிக்கிறார். அப்போ யோசித்து பாருங்க, இது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. இது வந்து ஏதோ தனித்து போற ஒரு பயணங்கள் அல்ல. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது தேவனோடு இணைஞ்சிருக்கிறோம். எல்லா சூழ்நிலைமைக்கும் எல்லா காரியத்துக்கும் கர்த்தரே நம்மளை என்ன பண்றாரு, நடத்துகிறார், போதிக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த புதிய தலைமை ஏத்துக்கிறான். இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தலைவனா வச்சது யாரு? ஜோஷுவாவை தேவன் தான் வைக்கிறார் இல்லையா? மோசேக்கு அப்புறம் யார் தலைவனா வரல? மோசே பையன் வரல. அவர் எங்க போனாருன்னு தெரியல. நிறைய நேரம் ஆச்சரியமா இருக்குதுல்ல, அவர் எங்க போனாருன்னு தெரியல. நம்ம ஆட்களுக்கு தகுதி இருக்குதோ இல்லையோ அடுத்த வாரிசை தூக்கி வச்சிருவாங்க. வாரிசு அரசியல் மாதிரி ஊழியங்களுமே அப்படிதான் இருக்குது. வைக்கலாம், தகுதி இருந்தா கட்டாயமா வைக்கலாம். ஹல்லேலூயா. இல்ல தகுதி படுத்திட்டு வைக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் நம்ம ஜெனரேஷனுக்கு. ஆமென். ஆனா
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்த தலைவனா யார் தேவன் தெரிந்து கொள்றாருன்னா ஜோஷுவாவை என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டு ஜோஷுவாவை அவரு வைக்கிறாரு. அப்போ ஒரு பொறுப்புல தேவன் ஜோஷுவாவை என்ன பண்றாரு, வைக்கிறார். அப்ப தேவன் ஒரு மனுஷனை ஒரு பொறுப்பிலே வைக்கும் பொழுது தேவனே அவன் கூட இருந்து அந்த பொறுப்பை நிறைவேற்ற அவர் உதவி செய்கிறார். ஹலேலூயா. இப்போ நீங்க இப்போ நம்ம வாழ்க்கையில கூட தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் சில ஸ்தானங்களை சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். எனக்கா எனக்கு என்ன பொறுப்பு பிரதர் இருக்கு அப்படிங்கிறாங்க. இருக்கு. ஒரு கணவனா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு கணவன்கிற ஸ்தானத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஒரு பெற்றோராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பெற்றோருங்கிற ஸ்தானத்தை யார் தந்தா, தேவன் தான் உங்களுக்கு. இப்ப பாருங்க, இது எல்லாமே நம்மளா ஏதோ வந்துட்டோம்னு உலகம் நினைக்கிறதுனாலதான் திணறிக்கிட்டு இருக்குது. உலகத்துக்கு ஒண்ணு புரியல, இந்த ஜீவனுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் அதிபதியாக தேவன் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து தான் இதெல்லாம் வந்திருக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியாதனாலதான் குழப்பத்துல அவங்க என்ன பண்றாங்க, வாழ்க்கையை செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெற்றோரா நீங்க இருக்கிறீங்கன்னா அது தேவன் உங்களை வச்சிருக்கிற பொசிஷன்ஸ். ஒரு மனைவியா நீங்க இருக்கிறீங்கன்னா அது தேவன் உங்களுக்கு வைத்து தந்த ஒரு ஸ்தானம். இன்னும் பல பொறுப்புகள் இருக்கு. ஒரு சகோதரரா, ஒரு சகோதரியா, அல்லது ஒரு வேலையில ஒரு நிறுவனத்தை நீங்க நடத்தக்கூடியவங்களா, அல்லது ஒரு ஊழியத்தின் தலைவரா, ஒரு போதகரா, அல்லது ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யக்கூடியவரா. இப்படி வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பொறுப்புகள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. சில வாரங்களுக்கு முன்பாக நான் பேசும்போது அசைன்மெண்ட்னு ஒன்று பேசினேன், ஞாபகம் இருக்குதா? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? அசைன்மெண்ட் ஞாபகம் இருக்குதா? தேவன் நம்மளை எதுக்கு அழைக்கல, பிழைப்புக்காக அழைக்கல. பிழைப்பை தேடுறது நம்ம வேலை இல்லை, எதை தேடணும், அழைப்பு. ஞாபகம் இருக்குதா? அழைப்பு. எல்லாருக்குமே ஒரு அழைப்பு இருக்குது. அப்போ தேவனால் அழைக்கப்பட்ட சில பொறுப்புகள், சில நிலைகள் நம்ம ஒவ்வொருவருக்குமே என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல தேவன் நம்மளை கொண்டு வைக்கிறதுனால இப்ப தேவனே கூட நின்று அதை வெற்றிகரமாய் செய்ய அவர் உதவி செய்கிறார். எப்படி ஒரு வெற்றிகரமான கணவனாய் இருப்பது, எப்படி ஒரு வெற்றிகரமான மனைவியாக இருப்பது, எப்படி ஒரு வெற்றிகரமான மாணவராக இருப்பது, எப்படி ஒரு வெற்றிகரமான தொழில் செய்கிறவர்களாய் நீங்கள் இருப்பது, எப்படி ஒரு வெற்றிகரமான ஊழியராய் நீங்கள் விளங்குவது, இப்படி உங்களுடைய ஒவ்வொரு ஸ்தானங்கள்லையும் நீங்க நின்று கொண்டு அதை வெற்றியா செய்வதற்கு தேவனே உங்களுக்கு உதவி செய்கிறார் என்பதுதான் இந்த இதுல இருக்கிற முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா? ஆர் யூ ஹாப்பி? எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது இதை பார்க்கும்போது. அப்பா எதையுமே நம்ம பிடிக்கல, இதுல எல்லாம் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இப்போ கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறதுனால இப்ப இதுல சில சிக்கல்கள், சில சவால்கள், சில பிரச்சனைகள்லாம் நிச்சயமா என்ன பண்ணுது, வருது. கத்தர் வச்சாரும் வச்சா அதுல வருமா, வரும். நீங்க பெற்றோரா இருக்கிறதுனால பிள்ளைகள் லைஃப்ல சில எரர் என்ன பண்றீங்க, பாக்குறீங்க. சில எரர் எல்லாம் வருது. சிலருக்கு என்னன்னா கத்தர் வச்சா எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, பிரச்சனைகள் வருங்க. பைபிள்ல போட்டுருக்குது இடரல் வருவது அவசியம், அப்படியே போட்டுருக்குது. அதெல்லாம் வரும், அது இருக்குது. ஆனா என்ன அர்த்தம்னா நீங்க கத்தரால் வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தில் நின்று கொண்டு தேவனுடைய உதவிகளையும் ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளும் போது அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களால தீர்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க சால்வ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க கடவுளால் ஒரு பொசிஷன்ல நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்ன அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறார். இது எலெக்ஷன்ல நின்று நீங்க ஜெயிக்கல, இது செலக்ஷன். இட்ஸ் காட் செலக்ஷன். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்ன செலக்ட் பண்ணிருக்கிறார். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆரோனை வந்து தலைவரா தெரிந்து கொள்றாங்க. உடனே அது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோசே ஏன் இந்த ஆரோனை தெரிந்துகிட்டாருன்னு நினைக்கிறேன், எல்லாம் ஒரே ஜாதிக்காரங்க. ஏன்னா ஆரோன் யாரு, லேவி. அவ எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன் தான், மோசையும் இதுதான், லேவி தான், ஒரே ஊர்காரன், ஒரே இதுன்னு வச்சுட்டான் பாத்தியா. பைபிள்ல போட்டிருக்குது ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், முறுமுறுத்தாங்களாம். ஆண்டவர் சொன்னாரு இந்த முறுமுறுப்ப நான் என்ன பண்றேன், ஒளிய பண்றேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் தலையிடுறாரு. பயங்கர சச்சரவாயிடுச்சு இஸ்ரேவேல் இதுல. அவன் அவன் என்னெல்லாமோ பேசுறான், வாரிசு அரசியல் மாதிரி இந்த இவங்க வந்து ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு மோசே அப்படிங்கிற மாதிரி. முறுமுறுப்புனா வேற என்ன உங்களுக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? பல விதமா இன்னைக்கு எப்படி பண்றோமோ அப்படியே தான், ஒன்றும் நேற்று மின்றும் இன்றும் ஒன்றும் மாறவில்லை, அதே மாதிரி தான் முறுமுறுப்பு தான். அது எப்படியாவது போட்டு எதையாவது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது.
ஆண்டவர் பாருங்க அங்க என்ன பண்றாருன்னா, எல்லா கோத்திரத்தில் உள்ளவனும் ஒரு கோலை கொண்டு வைங்க அப்படின்ட்டாரு. கோல்னா உங்களுக்கு புரியுதுல்ல, வெறும் ஒரு கம்பு, ஒரு மரத்துல இருந்து வெட்டப்பட்ட ஒரு கம்பு, அதை கொண்டு வச்சாங்க. வச்சா ஆரோனுடைய கோல் என்ன பண்ணிடுச்சு, துளிர்த்து பூ பூத்து காயே காய்ச்சிடுச்சு. மரத்திலிருந்து வெட்டப்பட்ட ஒரு கோலுங்க, நீங்க யோசித்து பாருங்க, அதை கொண்டு வச்சா என்ன ஆயிடுச்சு, பூ பூத்து காய் காய்ச்சி இதாயிடுச்சு. அப்போ பாத்தீங்கன்னா, இப்போ வேதவசனத்துல பாத்தீங்கன்னா, அதை பார்த்த பிறகு முறுமுறுப்புலாம் என்ன பண்ணிடுச்சு, அகன்று போகுது. அப்போ தேவன் ஒரு பொசிஷன்ஸ்க்காக உங்களை அழைக்கும் போது, அதற்கு எதிராக யாராவது வந்து முறுமுறுத்துட்டு இருந்தா, அவரே அந்த முறுமுறுப்பை ஒளிய பண்ணுகிறார், அதுக்கு ஆலோசனையே தர்றாரு. ஹல்லேலூயா. நீங்க நாம் நினைக்க வேண்டியது இல்லை, இது வந்து ஐயோ என்ன பண்றது அப்படின்ட்டு, இல்ல இல்ல. வேதவசனத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அழைத்த அழைப்பும் அடுத்தது கிருபை வரங்களும். அப்பனா என்ன, வெறும் அழைப்பு மட்டும் தரல, என்ன தர்றாரு, சட்டன் எபிலிட்டி, சட்டன் திறமைகள்லாம் தந்து தான் என்ன பண்ணிருக்காரு, அழைச்சிருக்கிறார். ஏன்னா அழைப்புல வரும்போதே அந்த அழைப்புக்கு எதிரான சில சவால்கள் நிச்சயமா என்ன பண்ணுது, வருது. அதை சால்வ் பண்றதுக்கு சில கிரேஸ், சில எபிலிட்டிஸை தேவனே உங்களுக்கு என்ன பண்றாரு, தருகிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்க பொசிஷன்ல நீங்க நின்று சில காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்க, இப்ப குடும்பத்துல உங்களை தலைவரா யார் வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு மனைவியா தேவன் உங்களை என்ன பண்ணிருக்க, வச்சிருக்கிறார். இப்போ உங்க ஸ்தானத்துல நீங்க நின்னுகிட்டு சில பதிலை செய்வதற்கு தேவனே உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு சொல்லுவார். அங்க உங்க குடும்பத்துல வர்ற பொருளாதார காரியங்களுக்கு எப்படி பதில் செய்யறதுங்கிறத பற்றி உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, சொல்லுவார். இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்ட வழி நடத்துதலும் ஆலோசனையும் வருதுங்கிறத புரிஞ்சிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ற போதுதான் அங்க வந்து வாழ்க்கை வந்து தோல்விகரமாகுது. ஏன் வெற்றி பத்தி பேசுறோம் தெரியுமா, உலகம் மிகவும் தோல்விகரமான நிலையிலே அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையாலதான் ஜெயத்தை பற்றி தேவன் பேசினதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்க பாத்தீங்களா, பைபிள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நிறைய காரியங்கள். ஒரு முறை ஈசாக்குனுடைய மனைவி வந்து கர்ப்பமா இருக்கிறாங்க, ரெபேக்கால். பார்த்தா கடமுடா கடமுடான்னு ஒரே சண்டை நடக்குது வயிற்றுக்குள்ள. அன்னைக்கு ஸ்கேனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போய் பார்க்கறதுக்கு. பைபிளில் போட்டிருக்குது, அவன் ஆண்டவர்கிட்ட போய் பேசுகிறான், ஆண்டவரே என் மனைவி வயிற்றுல ஏதோ கடப்பட கடப்படாங்க, என்ன பிரச்சனைன்னு ஒன்றுமே தெரியல. ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்குள்ள என்ன இருக்கு, ரெண்டு நாடு இருக்குப்பா, அதனால தான் அப்படி இருக்கு. வெளியில வந்தும் அப்படிதான் பண்ண போறாங்க, உள்ளேயே ஆரம்பிச்சுன்னு நினைக்கேன். உள்ள என்ன இருக்குது, ரெண்டு நாடு இருக்கு, அதனாலதான் அப்படி இருக்கு. யோசித்து பாருங்க, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு மனுஷனை ஒரு ஸ்தானத்துக்காக அழைக்கும் போது நீங்க போய் நின்னீங்கன்னா அவர் நிச்சயமா அதுக்கு ஆன்சர் பண்ணுவார். ஏன்னா அந்த ஸ்தானத்துல வச்ச மேல் அதிகாரி அவர் தான். ஹல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கல, அது வேற யாரும் இல்லை, உங்க பக்கத்துல இருக்கிற ஆள் தான். நாம அது வேற யாரோ நினைச்சுக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. நீங்க அப்ப யாரால அனுப்பப்பட்டீங்க, நீங்க படாரும் வானத்தை கிழிச்சு குச்சிட்டீங்களா, நீங்க தேவனால நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் இதை யோசிக்கணும், இந்த உலகத்துக்கு நான் தற்செயல வரல, ஏதோ எதாச்சியே வந்து நான் உட்கார்ந்துடல, தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறார், எனக்காக சில நோக்கங்கள் சில திட்டங்களை வச்சிருக்கிறாரு, அதை செய்யறதுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு, அனுப்பிச்சிருக்கிறாரு. அதனால உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்குதுன்னா, நீ ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் அதை கேட்பார். அது எப்படி டீல் பண்ணுன்னு உங்களுக்கு சொல்லுவார், அதை எப்படி தீர்க்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லுவார், அதற்கான பதிலை நிச்சயமாக அவர் செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஏமா, இந்த ஜோஷுவாவை தலைவனா அழைச்சிட்டு ஏதோ ஏதோ ஜோஷுவா வச்சிருக்கேன் போ அப்படின்னு விட்டுருல பாருங்க, அவன் கூட இருக்கிறார், அவன் கூட இருக்கிறார். நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஜோஷுவா புத்தகத்துல, நீங்க அந்த ஜோஷுவா தலைமையேற்ற பிறகு நடந்த ஒவ்வொரு காரியங்களும் நீங்க படிச்சு பாருங்க. இந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. ஜோஷுவாவை வெறும் தலைவனா அழைச்சது மட்டும் இல்ல, ஜோஷுவாவை என்ன பண்றாருன்னா அந்த ஜனங்கள் மத்தியில அவனை அவர் மேன்மைப்படுத்துகிறதை வேதத்திலே நாம் படிக்கிறோம். பாருங்க, ஜோஷுவா ஆறாம் அதிகாரம், ஜோஷுவா ஆறாம் அதிகாரம் 27 பாருங்க. இவ்விதமாய் கத்த ஜோஷுவாவோடு கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அப்ப பாருங்க, கத்தர் வந்து ஒருத்தனை தலைவனா அழைச்சி ஏதோ நீ போன்னு விட்டுருல, அவன் கூட இருந்து அவன் என்ன பண்றாரு, பெரியாளாக்குறாரு.
அவன் அவனை அவனுடைய கீர்த்தினா என்ன, அவனை பற்றிய நல்ல செய்திகள் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுது, பரம்புது. ஹலைலூயா. முறுமுறுப்பு வந்தா அதை தேவனே ஒளிய பண்றாரு. ஹலைலூயா. அதே மாதிரி நம்மளை பாப்புலர் பண்றது யாருடைய வேலை, தேவனுடைய வேலை. ஏமேன். அதனாலதான் நான் எப்பவுமே யார் நம்மளை உயர்த்துவா, யார் இதை பண்ணுவான்னு யோசிச்சுட்டே இருக்கிறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் தேவனுடைய வேலைன்னு வேதத்துல போட்டிருக்குது. அப்புறம் எதுக்கு போட்டு ஐயா ஐயா நினைச்சா முடியும், எந்த ஐயாவை பிடிக்கணும்னு தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், இது இது வந்து வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், சக்சஸ்ங்கிறது ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து உங்களுக்கு வருது. சில காரியங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஜெயம் 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 ஜெயமா தான் இருக்கும் வாழ்க்கையில எல்லா காரியங்களும். ஏமா பயப்பட மாட்டீங்க, என்ன பண்றது ஏது பண்றது ஐயோ இது எப்படி பண்றது அப்படி கொஞ்சம் நீங்க இது பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு சில காரியங்கள் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே இப்படிதான் இருக்குது காரியம், கத்தர் தான் என்ன ஒரு இந்த பொசிஷன்ல என்ன பண்ணிருக்கிறாரு வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த பொசிஷன்ல வச்சது மட்டும் இல்ல, அதுல நின்னுகிட்டு அதுல சில ப்ராப்ளம் வரும்பொழுது அதை சால்வ் பண்றதுக்கான விவேகம் ஆலோசனை ஞானம் எல்லாவற்றையும் தேவனே நமக்கு என்ன பண்ணுகிறார், தருகிறார். ஹலைலூயா. சாலமோன கத்தர் வந்து ஒரு ராஜாவா என்ன பண்றாரு வைக்கிறாரு, வச்சாரா வச்சாருன்னா நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல போட்டிருக்குது. அவன் ஆண்டவர்கிட்ட போயிட்டு கேட்கிறான், ஆண்டவர் எனக்கு என்ன கொடுங்க, ஞானம் தாங்க, இந்த ஜனங்களை மேய்ச்சி அடைக்க என்னால முடியாது, எனக்கு என்ன கொடுங்க, கடற்கரை மணலத்தனையா இருக்கிறார்கள் உங்களுடைய மக்கள், அதனால இவங்களை விசாரிக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும், ஞானம் வேண்டும். அதை பற்றிலாம் ரொம்ப பல வாரங்கள் பேசணும், அந்த ஞானம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கேட்கிற இருதயம் பல காரியங்கள் இருக்குது, அதுல ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட். எல்லாம் சொல்லுங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டது அதுதான், Lord, give me the heart of understanding. எனக்கு எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்ட்டு. அதனாலதான் பாருங்க, ரெண்டு பெண்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக சண்டை போட்டுக்கிட்டு வராங்க. சாலமோன் ராஜா கிட்ட இல்ல, ரொம்ப அற்புதமான சம்பவம் அது. அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் ஒரே பிள்ளை என்னுடையதுன்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. அப்போ அந்த சம்பவத்துல சாலமோன் வந்து தெய்வீக ஞானம் அவன் வாழ்க்கையில வேலை செய்யுது. ஐயோ முதல் பிரச்சனையே தலையை பிச்சுக்கிறது போல இருக்குதே, அப்படி இல்லை. சிலர்லாம் ரொம்ப பிக்கிறதுனால தான் பெரிய இதுக்கெல்லாம் அவங்க போக மாட்டேங்காங்க. ஏன்னா இரு போங்க, நீ ரொம்ப பிச்சு போடுவ நல்லா இருக்காது. இப்போ இப்போமே இவ்வளவு போட்டு பிச்சேன்னா அப்புறம் இன்னும் பெரிய இடத்துக்கு போனால் நிறையவே சவால்கள் வரும். நீங்கள் இப்போ பாருங்களேன், இது புரியலன்னா தான் பெரிய பிரச்சனைகள் கொடுத்த பயம். தேவன் தான் என்னை உயர்த்துறாரு ஒரு ஸ்தானத்தில் வைக்கிறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, அப்போ அதுல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சவால்கள் எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு தேவனே உங்களுக்கு என்ன பண்றாரு, உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். ஹலைலூயா. இப்ப அந்த ப்ராப்ளத்தை சாலமோன் அற்புதமாய் தீர்த்தான், ஊர் புறம் பேராயிடுச்சு. வெறும் ராஜா இல்ல, ராஜாவுக்கு கடவுளுடைய ஞானம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. சாலமோனை குறித்த ஸ்டேட்மெண்ட் என்ன என்ன தெரியுமா, அவனால் விடுவிக்க கூடாதது என்று எதுவுமே, எந்த பிரச்சனையோட ஜனங்க அவங்ககிட்ட போனாலும் பதிலோட தான் வெளியில போறாங்க, ரொம்ப சாட்டிஸ்பைடா போறாங்க. ஏன், தேவன் அந்த மனிதனை அதற்காக நியமித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப உங்களுக்கு புரியுதா, உங்க நீங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்களா, சில இதுல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கீங்களா, இந்த ஆளை யாரு வச்சாருன்னு ஆளு நிறைய பேர் முறுமுறுத்துட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவனே அதை ஒளிய பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரால் அழைக்கப்பட்டவர்ங்கிறதுக்கு அடையாளமா நீங்க பூ பூத்து காய் காய்ச்சி கனி தருவீங்க. அந்த ஆரோனின் கோல் துளித்தது மாதிரி உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும். அதை பார்க்கும்போது இது இந்த மனுஷனை கடவுள் தான் அழைச்சாருன்னு சொல்லுவாங்க, இந்த இந்த ஆளை தேவன் தான் நியமிச்சாருன்னு சொல்லுவாங்க, இது தேவனால இவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள்ங்கிறத மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனா மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டு நாம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா நாம நம்ம பயணத்தை ஒரு கவலையோட என்ன பண்ணிட்டே இருப்போம், செலவு பண்ணிட்டு இருப்போம். அதனால உங்க பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதா இருக்கும் என்று கத்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப இது எல்லாமே தேவன் உங்களை ஒரு ஸ்தானத்துல வைக்கிறதுனால நீங்க அதுல நின்னுட்டு பாருங்க, ஐயோ இது வந்து என் பிள்ளை ஏன் இப்படி நடந்துக்குது, இப்படி பார்க்காதீங்க. என்னை தகப்பனாக வைத்தார், இந்த பிள்ளையே கத்தர் தான் எனக்கு தந்தார். பிரச்சனை குறித்து ஒரு வார்த்தைனா கத்தரை பத்தி ரெண்டு வார்த்தை வந்துடணும். என்னை வச்சது யாரு, தேவன், எனக்கு தந்ததும் தேவன், இதுக்கு தீர்வையும் அவரே எனக்கு சொல்லுவார். அப்படி சொன்னீங்கன்னா எல்லாத்தையுமே ஈஸியா
நீங்க ஹேண்டில் பண்ண முடியும், ஈஸியா அங்க போயிட முடியும் பாருங்க. எல்லாமே அப்படிதான் இருக்கு, எல்லா காரியமும் அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தர்றது என்ன, தேவன் ஒரு மனுஷனை அழைத்து அவன்கிட்ட வெற்றிகளை குறித்து பேசுகிறார். ஜோசுவா, நான் உனக்கு சில காரியங்களை சொல்லித்தரேன், நான் உனக்கு சில காரியங்களை போதிக்கிறேன், சில காரியங்களை குறித்த வழி நடத்தல நான் உனக்கு என்ன பண்றேன் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதுல ஈடுபாட்டை காட்டுகிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு எனது வெற்றியில் என்ன ஒரு ஈடுபாடு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இது புரிஞ்சுன்னா நீங்க வந்து போராட மாட்டீங்க. உங்க பெருக்கத்துல அவருக்கு பயங்கரமான ஈடுபாடு இருக்கு, உங்க முன்னேற்றத்துல அவருக்கு பயங்கரமான ஈடுபாடு இருக்கு, அவர் அதுக்கு உங்களுக்கு உதவி செய்யறன்னு சொல்லியிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்படிலாம் சொன்னா உள்ளத்துல பெரிய ரெஸ்ட் இருக்கும், பீஸ் இருக்கும், சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி உங்க உள்ளத்துல இருக்கும். நல்ல வாலிப வயசு ஆகி போச்சு, ஐயோ இந்த பிள்ளைகளை வச்சுட்டு என்ன பண்ண போறேன். இப்படி இப்படியா மக்கள் வந்து பயப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியல, தேவனுடைய வழியில எப்படி காரியங்களை பார்க்கணும் அவங்களுக்கு தெரியல. என்ன எப்படிப்பட்ட மாப்பிள்ள வந்து கிடைக்க போறானோ, எனக்கு கிடைச்சி எனக்கு எப்படியோ கிடைச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. என் அனுபவம் மாதிரியே என் பிள்ளைக்கு ஆயிடக்கூடாத பயம் அவங்களுக்கு தெரியல. பாருங்க, ஆண்டவர் வந்து அந்த காரியங்களை எப்படி உதவி செய்யறாருன்ட்டு நல்ல ஒரு துணையை தேவன் என்ன பண்ணுவார், என் பிள்ளைகளுக்கு தருவார். ஆமென். இப்படிலாம் என்ன முடியும் பாருங்க, இப்படிலாம் சிந்திக்கிறது இப்படி யோசிக்கிறது தான் இந்த பயணம் பாருங்க. நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட எண்ணமும் யோசனையும் ஏன் வரல, ஏன்னா இது குறித்த எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங் வராததுனால வாழ்க்கையை இவங்க வேற விதமாகவே பார்த்து வேற விதமாகவே செலவு செய்கிறார்கள். எபேசியர்ல ஒரு வசனம் வாசிக்கலாம், எபேசியர் 4:18 பாருங்க, 17 இருந்தே பார்க்கலாம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். 18, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. பாருங்க, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்துன்னு என்ன அர்த்தம், இவங்களுக்கு காட் கைண்ட் ஆஃப் லைஃப் எப்படி வாழ்றதுன்னு உங்களுக்கு என்ன பண்ணல தெரியல, எப்படி தேவனோடு இணைஞ்சு வாழ்றதுன்னு எப்படின்னு தெரியல. இப்ப பாருங்க, முந்தின அதிகாரத்துல அவர் சொல்றாரு, எபேசியர் 2:12 பாருங்க, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாற்றுக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது, முன்னே நீங்கள் யாரா இருந்தீங்க, தேவனற்றவங்களா இருந்தீங்க, இப்ப யார் இருக்கிறா உங்க வாழ்க்கையில, தேவன் இருக்கிறார். முன்ன உங்களுக்கு என்ன கிடையாது, வாக்குத்தத்தம் கிடையாது, இப்ப என்ன இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது. முன்னே உங்களுக்கு என்ன கிடையாது, உடன்படிக்கை கிடையாது, இப்ப என்ன இருக்குது, உடன்படிக்கை இருக்குது. ஆனா இதுக்கு பிந்தி அத்தியாயத்துல வர்ற இந்த மக்கள் இதையெல்லாம் அவங்க சிந்திக்கல. மற்ற புரஜாதியார் அல்லது தேவனை குறித்து அறியாத ஆட்கள் எப்படி வாழ்க்கையை பார்த்து சிந்திச்சுட்டு இருந்தாங்களோ அப்படித்தான் நிறைய விசுவாசிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் இதை ஞாபகப்படுத்துறாரு. இங்க பார்ப்பா, மற்றவன் பணத்தை பற்றி என்ன யோசிக்கிறான், அப்படித்தான் நீனு யோசிக்கிறியா? அப்பனா உனக்கு கடவுளுடைய லைஃப்னா என்னன்னு உனக்கு தெரியல, பணத்தை பத்தி நீ என்ன யோசிக்கிற, வாழ்க்கையில இருக்கிற வெற்றி வாழ்க்கையின் காரியங்களை குறித்து நீ என்ன யோசிக்கிற, மத்தவனை போலதான் யோசிக்கிறியா? கரெக்டா யோசிக்கிற ஒரு ஆள் எப்படி யோசிப்பாரு பணத்தை பற்றி, ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருது, அவர் தான் எனக்கு தர்றாரு, எனக்கு தருவார், இன்னும் தருவார், என் தேவைக்கும் அதிகமாக எனக்கு தருவார், இப்படி யோசிக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா என்ன கவலை வரும், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று தங்கள் வாழ்க்கையின் காரியங்களுக்காக மக்கள் கவலைப்படுறாங்க. இதுதான் மற்றவர்கள் தங்கள் சிந்தனையை யோசிச்சு கவலைப்படுற ஒரு வாழ்க்கை. இப்ப இயேசு வந்து என்ன பேசுறாரு இங்க பாருப்பா, இது ஏன் இவங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வந்து தெரியல, என்ன தெரியலனா தனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியல, அவர் தன்னை விசாரிக்கிறார்னு தெரியல, அவர் தனக்கு உதவுவார்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. பாருங்க, கவலையினுடைய காரணம் இதுவா இருக்கிறதுனாலதான் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. பிலிப்பியர் 4:6 பாருங்க, நீக்கும் கவலைப்படாமல். சிலர் கேக்குறாங்க, எப்படி பிரதர் முடியும் அப்படின்னு கேக்குறாங்க, இதுதான் முடியவே மாட்டுக்க அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி முடியும்னா இந்த இந்த அறிவு உள்ள இருந்தாதான் முடியும். எந்த அறிவு,
எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், ஐ ஹாவ் அ டேடி. எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹாவ் அ டேடி. உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். இந்த பூலோகத்தில் இருக்கிற சில தகப்பன் தாய் உங்களுக்கு சில காரியங்களை கரெக்டாக செய்யாமல் போயிருந்துருக்கலாம். சில நேரம் செய்கிறதுக்கு விருப்பம் இருக்கும், ஆனால் செய்ய திராணி அவங்களுக்கு இல்லாமல் போயிருந்துருக்கலாம். ஆனால் பரலோக தகப்பன் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், அப்போ நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? எனக்கு என்னை விசாரித்து என் காரியங்களை எனக்கு உதவுகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். பாருங்கள், இந்த இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பார்வை புரிதல் இல்லாதனால தான் நீங்கள் வந்து நான் எப்படி இதை செய்வேன், நான் எப்படி பண்ணுவேங்கிற கவலையிலே அவங்க என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. அதனால தான் இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். பாருங்க, பேதுருவுக்கு வாங்க பார்க்கலாம். பேதுரு 1 பேதுரு 5:7, அவர் உங்களை, யார் உங்களை விசாரிக்கிறாரு? தேவனுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஏன் இப்படி சொல்லு? இது இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியும் என்றால் நான் வே எப்படி யோசிப்பேன், எப்படி உங்கள் திங்கிங் பேட்டர்னில் எப்படி போகும்? அவர் என்னை விசாரிக்கிறாரா? விசாரிக்கிறதுனா என்ன? உங்களை யாராவது விசாரிக்கிறாங்களா? சிலருக்கு ரொம்ப பெரிய கவலையாக தான், யாருமே அவங்கள பற்றி எதுவுமே கேட்குறதே இல்லை. சாப்பிட்டியான்னு கூட வீட்டுக்காரர் கேட்க மாட்டுக்காரு அப்படிங்காங்க. யாருமே தன்னை குறித்து கேட்கறதுக்கு விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது பாருங்க, அவர் யாரு? இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர், எல்லாவற்றுக்கும் எல்லா நிறைவுகளுக்கும் ஊற்று, எல்லா நன்மைகளுக்கும் காரணர், எல்லாம் வல்லவர், நல்லவர். இதெல்லாம் ஒன்றாவது செய்யணுங்கிற எண்ணம் மட்டும் இல்லை, செய்கிற திராணி உடைய ஒருத்தர் சொல்றாரு. அவரை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கிறது. அவர் உங்களை என்ன பண்றாரு? விசாரிக்கிறவராக இருக்கிறபடியா? எல்லாம் சொல்லுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடி உங்கள் கவலைகளை எல்லாம் எப்படி போட்டிருக்குது? அவர் மேல். சில மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா, எரிந்து விடுங்கள்னே போட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, எரிந்து விடுங்கள். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சுக்குள்ள வரும்போது செருப்பு கழுத்திட்டு உள்ள வருவ மாதிரி ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் வச்சிருவாங்க, அப்புறம் போகும்போது செருப்பு போடுற மாதிரி திருப்பி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஜப நேரத்துல சொன்னேன், ஜபம் முடிஞ்ச பிறகு திருப்பி என்ன பண்ணிட்டேன், எடுத்துக்கிட்டேன். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா, அன்னாளுங்கிற ஒரு பெண்ணை குறித்து வேதவசனம் சொல்லுது. இது பல பெண்கள் கூட்டத்தில் இதை நான் கேட்டிருக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணால் அழுது ஜெபித்தாள், ஊற்றுனாள் ஊற்றுனாள் அப்படின்ட்டு. பண்ண இதெல்லாம் கேட்டு பெண்கள் கூட்டத்தில் ஒரே அழுகாட்சியாக இருக்கும். ஜெபம்னாலே அவங்களுக்கு என்ன தான் தெரியும், ஓன்னு கிடந்து அழுவாங்க. ஏன்னா அண்ணால் அழுதால் அண்ணால் அழுதால் அது மட்டும் தான் தெரியும். அண்ணால் ஆனந்தமாக இருந்தாலுங்கிறது பேசி நான் கேட்டதே கிடையாது. அண்ணால் அழுதாளுங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஆனால் அண்ணால் வந்து தேவ சமூகத்தில் அழுதும் போது தன் இருதயத்தில் ஊற்றி அழுதா ஓகே. ஏன்னா அவ்வளோ டிப்ரெஷனு, அவ்வளோ காயம், ஊரெல்லாம் அவ்வளோ மலடின்னு சொன்னது, பல பேர் சொன்னது, மனசில் பாரமாக இருந்துச்சு. தேவ சமூகத்துக்கு போனால் தேவன்கிட்ட சொல்லி அழுதுட்டா. இப்போ பைபிள் எப்படி போட்டிருக்குது அந்த வசனம் படிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 2 18 பிரதர் படிங்க. அப்பொழுது என்றால் பின்பு, அதாவது அன்னால் பின்பு அன்னால் புறப்பட்டு போய் என்ன பண்ணா? இல்ல சொல்லுங்க, போஜனம் செய்தால் நல்ல சாப்பிட்டா. அப்புறம் அவள், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அழுத அண்ணாலை பற்றி தான் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அப்புறம் போய் அவள் துக்கமுகமாய், ஏன்னா என்னை விசாரிக்கிற ஒருத்தர்கிட்ட என் காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன், என் கவலை எல்லாம் அவர் மேல வச்சிட்டேன். வச்சிட்டேங்கிறதுக்கு அடையாளமே என்ன? அப்புறம் துக்கமா இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஜபம் பண்ணிருக்கிறது இருந்தாலும் நீங்களும் ஜபம் பண்ணிக்கோங்க அப்படிங்கும் போது உள்ள என்ன பண்ணல, வைக்க வேண்டியது வைக்கல. ஏதோ கொஞ்சம் வச்சிருக்கேன், கொஞ்சம் நான் தான் வச்சிருக்கிறேங்கிற மாதிரி இல்லை. இங்க எவ்வளவு தெளிவா போட்டிருக்கு பாருங்க. அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. இந்த சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது ஒரு விதமான விசுவாசத்தினுடைய ஒரு அடையாளமா இருக்குது பாருங்க. தேவன் கிட்ட நான் உன்னை சொல்லிட்டேன், அவர் அதை பார்த்து பாரு அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்க, ஹல்லேலூயா, மகிழ்ச்சியா இருப்பீங்க. அவ தொடர்ந்து எப்ப பார்த்தாலுமே அப்படி இல்ல பாருங்க. ஒவ்வொரு ஜப கூட்டத்திலையும் அவ கண்ணீரை ஊட்டினாள், கண்ணீரை ஊத்தினார் ஊத்தினார்னே போடல. ஒரு வாட்டி வந்தா ஆண்டவரை பற்றி கேட்டா
சில காரியங்களை புரிஞ்சுக்கிட்டா, இருதயத்தை ஊத்திட்டா, இப்போ அவ துக்கமுகமாக இருக்கவில்லை. ஹலலூயா. இப்ப பாருங்கன்னா இதெல்லாம் இந்த புரிதல் தான் பாருங்க, இந்த புரிதல் தான் பாருங்க. எந்த புரிதல்? என்னை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, எனக்கு உதவி செய்யற ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த புரிதல் எனக்கு வந்துச்சுன்னா இந்த புரிதலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை என்ன பண்ணுது? மாற ஆரம்பிக்குது. அப்போ ஒவ்வொரு பொசிஷன்ஸ், ஒவ்வொரு நிலைமையில தேவன் வந்து நம்மளை வைக்கும் பொழுது அந்த ஸ்தானத்துல அந்த நிலைமையில நின்று கொண்டு அங்கு என்ன குறைவு வந்தாலும் அதை நிறைவாக்குவதற்கு அவரே உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். ஹலலூயா. இது ஒரு அற்புதமான சத்தியம் பாருங்க. யோசித்து பாருங்க, தேவன் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஸ்தானங்களை கொடுத்துருக்கிறார், ஒவ்வொரு நிலைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அதுல நின்றுகிட்டு நான் இதை எப்படி பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. ஒரு தகப்பனா இருப்பீங்கன்னா உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை போஷிப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். வேலையே இல்லைன்னு நீங்க கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியது இல்லை. ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறாருன்னா நிச்சயமா ஒரு வேலையை, அதுக்கான வழியை அவர் திறக்கிறவரா இருக்கிறார். நீங்க இந்த தேவனை நோக்கி பார்க்கணும், அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கணும். வெறும் பிள்ளை குட்டியை மட்டும் எனக்கு கத்தர் தவறல, இதெல்லாம் இவங்களெல்லாம் நடத்தி இவங்களுக்கெல்லாம் நல்லா செய்யறதுக்கு சத்துவத்தையும் பலனையும் அவர் எனக்கு என்ன பண்ணுவார்? தருவார். இப்ப நிறைய பேருக்கு பயம், ஐயோ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு. இது மத்தவங்க கவலைப்படுறாங்க, இது மத்தவங்களுக்கு தான் அந்த கவலை. இந்த தேவனை அறியாத, இந்த பரலோக தகப்பனை புரிந்து கொள்ளாதவங்களுக்கு அந்த கவலை. ஆனா இதை யார், இது இவர் யாருன்னு நான் புரிஞ்சுக்கும் போது வாழ்க்கையில எப்படி இதை கடந்து போறது அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வருகிறது. உங்கள் வழிகள் வாய்க்கிற அற்புதங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ இப்படிப்பட்ட விதத்துல தான் இந்த வெற்றி பயணங்கிறது வந்து ஆரம்பிக்குது. பாருங்க, தேவன் அதுல ரொம்ப ஈடுபாட்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அவனுடைய ஸ்தானத்துல நின்று அவன் அதை வெற்றியாய் செய்வதற்கு அவனுக்கு அவர் என்ன பண்றாரு? உதவி செய்கிறார். இப்போ ஒரு ஒரு ஊழியரா, ஒரு போதகரா நான் இருக்கிறேன்னா, ஒரு போதகரா, ஒரு ஊழியரா நின்று ஒரு சபை எப்படி நடத்தணும், மக்களுக்கு எப்படி வார்த்தைகளை பேசணும், எப்படி இந்த இங்க உள்ள காரியங்கள் எல்லாம் பண்ணணுங்கிறதுக்கான பலனே, எபிலிட்டி யார் தான் கொடுக்குறா? தேவனே கொடுக்குறாரு. அப்படிங்கன்னா அப்புறம் எதுக்கு தலையை பிச்சுக்கணும்? பிரதர், ஊழியம்னா லேஸ் போட்டது கிடையாது, அப்படியே சொல்லி பயங்காட்டிடுவாங்க பாருங்க. அவங்க அனுபவத்தை அப்படியே நம்ம மேல கடத்தி விடுறாங்க. அதாவது என்ன சொல்ல வர்றீங்க? அது ரொம்ப பொறுப்பானது, ரொம்ப மேன்மையானதுன்னு சொல்ல வர்றீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா கரெக்ட், அது ரொம்ப மேன்மையானது. அதாவது அது அவ்வளவு ஈஸியா செஞ்சிட முடியாது பிரதர் அப்படின்னு பயங்காட்டுறாங்க. சின்னதோ பெருசோ எனக்கு உதவ போறது யாரு? தேவன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சிறிதோ பெரிதோ எல்லாம் அவரே. ஆமென். நமக்கு என்னன்னா 10 ரூபான்னா நம்ம நினைச்சுக்கிறோம், 10 ரூபான்னு அவர் தான், 10 லட்சம்னாலும் அவர் தான். ஹல்லேலூயா. சின்னதோ பெருசோ தேவன் தான் எனக்கு கூட நின்று அதை செய்கிறார். அன்றாடம் மண்ணாவை கொடுத்ததும் அவர் தான், பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்ததும் அவர் தான். ஹல்லேலூயா. மண்ணாவை கொடுத்தது வேற யாருமா? அவர் தான் மண்ணாவையும் தந்தார், அவர் தான் அந்த சகல வளங்களும் நிறைஞ்ச அந்த தேசத்துக்குள்ளேயும் மக்கள் என்ன பண்றாரு? கொண்டு போகிறார். அப்ப இந்த புரிதல் பாருங்க, வாழ்க்கையை இன்னொரு இடத்த நோக்கி போகுது. தேவனால் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், நியமிக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் சில ஸ்தானங்களை என்ன பண்ணிருக்கிறார், என்ன வச்சிருக்கிறாரு, அதுல நான் நின்று அந்த காரியத்தை நல்லா செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்வார். ஒரு இப்போ வந்து ஒரு 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 பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க, ஒரு பிள்ளைகளா நின்று இப்ப நீங்க படிக்கிறீங்க, சில காரியங்களாம் பண்றீங்க. இப்போ இந்த இந்த கல்வியில படிக்கக்கூடிய ஒரு பொறுப்புல உங்களை வச்சது யாரு? தேவன். அப்போ இதுல உங்களுக்கு சில காரியங்களை பண்ண முடியல, சில காரியங்களை செய்ய முடியல அப்படிங்கும் போது அவரே அதுல உதவி செய்கிறார் உங்களுக்கு. அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் என்ன பண்ணுது? வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பைபிள்ல பாருங்க, அந்த அடிமைப்பட்டு போன அந்த 4 இளைஞர்களுக்கு தேவன் எழுத்திலே படிப்பிலே அவர்களுக்கு அவர் என்ன பண்றாராம் தெரியல? அந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? பாருங்க, தானியேல் 1:17 பாருங்க. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இந்த சப்ஜெக்ட் எனக்கு கஷ்டங்க, வரவே மாட்டேங்க. எப்படி போட்டுக்கு பாருங்க, சகல சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். பாருங்க, இந்த 4 பேருக்கும் தேவன் விசேஷமான அந்த கல்வியை அவங்க கற்க, அதை திறமையா செய்யறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்றாராம்? உதவி செய்தார் அப்படின்னு போட்டிருக்குது. ஏமான், நம்ம ஆளுகள் பாருங்க, ஸ்பெஷல் டியூஷன்ல இருந்து எல்லா காரியமும் பண்ணுவாங்க, ஆனா இந்த இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் அவங்களுக்குள்ள வரலன்னா எத்தனை டியூஷன் போனாலும் சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க பாருங்க. எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு? கத்தர் உன் படிப்புல இதுல நல்லா வர்றதுக்கு அவரே உனக்கு உதவி செய்யறாருன்னு உனக்கு தெரியுமா?
தேவன் தான் உன ஒரு மாணவரா வச்சிருக்கிறாரு. அந்த அந்த அதுல நின்னுட்டு அதை பண்றதுக்கு கர்த்தரே உனக்கு என்ன பண்றாரு, உதவி செய்கிறார். ஆமென். இது புரியணும் பாருங்க. இது புரிஞ்சா இந்த கல்வி நாட்கள்ங்கிறது அல்லது இந்த படிக்கிற காலங்கிறத ரொம்ப சந்தோஷமா அவங்க செய்ய முடியும் பாருங்க. ஆமென். ஏன்னா ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாரு, ஸ்கூலுக்கு அனுப்புனது எங்க அப்பா அம்மா இல்ல, ஆண்டவர் என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு, தேவன் என்ன படிக்கிற இடத்துல வச்சிருக்கிறாரு. அப்போ எனக்கு அப்படி யோசித்தீங்கனாலே படிப்பு வரும் பாருங்க. நிறைய பேர் நிறைய இடத்துல இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லாதனாலதான் அவனுக்கு இல்லாத பேர்டன், ஐயோ அப்படி பண்ண இப்படி பண்ண, இல்ல இல்ல எந்த சப்ஜெக்ட்லயும் எல்லா இதுலயும் சில இதுல உங்களை ஸ்பெஷலிஸ்டா மாத்திடுவாரு. தானியல மாத்தின மாதிரி அப்படிதானே போட்டிருக்குது. தானியல் என்ன பண்ணிட்டாரு, அவன் வந்து சில ஏரியால ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிட்டாரு. தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனையும் அறியத்தக்க ஆண்டவர் பாருங்க எந்த மாதிரி வேலையில இருக்கிறாரு பாருங்க. வாழ்க்கை கூட தான் அவர் பயணிக்கிறதா நான் பாக்குறேன். சிலர் மூணாவது வானத்துல உழவராததாகவே ஆண்டவரை பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் பிசினஸ் பார்ட்ல அவரை பார்க்கலாம், ஸ்கூல்ல அவரை பார்க்கலாம், குடும்பத்துல கல்யாண வீடுன்னா அவர் அங்க இருக்கிறார். இயேசு ஹல்லேலூயா. அங்க நின்று திராட்சை ரசத்தை பெருக பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, தண்ணிய திராட்சை ரசம் ஆக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மதத்துல இருக்கிற கடவுள் வெறும் கோயில்ல மட்டும்தான் இருப்பார் அவரு. ஆனா இந்த தேவன் என் வாழ்க்கையின் சகல பயணத்திலும் என் கூடவே அவர் இருப்பார். இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் இவர் என்ன நடத்துவார். கோயிலுக்குள்ள கிடையாது, வெறும் ஆலயத்துக்குள்ள கிடையாது, கூடவே இருக்கிறார். பிள்ளைகளை வளர்க்கறதுல இருக்கிறார், கல்வி சாலைகள்ல அவர் இருக்கிறாரு. மீன் பிடிக்கிற ஒரு மீனவனுக்கு மீன் வரமாட்டுக்கு பிசினஸ் பார்ட்ல நிக்கிறாரு. ஏ வரமாட்டுக்கா ஒழுங்கா, இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறாரு. வலைய போடுறாங்கிறாரு. இப்ப எங்க இருக்கிறார் ஆண்டவர், பிசினஸ் பார்ட்ல இருக்கிறாரு. சிலர் சொல்றாங்க God is God, business is business brother. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவரை கொஞ்சம் உள்ள விடக்கூடாது, அவரை அங்கேயே வச்சுக்கணும், வேணா அவருக்கு ஒரு 100 ரூபா காணியை கொடுத்துருவோம், அதை வாங்கிட்டு அவர் அங்கேயே இருக்கட்டும்ங்கிறாங்க. ஏன்னா உள்ள வந்தா சில விஷயம்லாம் இருக்குது, அவரை விட்டா இதாயிரும் நினைக்கிறேன். இல்ல இல்ல அவரை உள்ள விடுங்க, அந்த விஷயத்தை கூட அவர் மாற்றி நன்மையான பலனை தரும்படியாக அவர் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. புரிய மாட்டுக்கு பாருங்க, மக்களுக்கு இது புரியல, எல்லாருக்குமே இது பாருங்க. இந்த தேவன் வந்து எல்லா ஏரியாலையும் நின்று பயணம் பண்றது வந்து தெரிய மாட்டுக்கு. பிரசவ வார்டில் நிக்கிறாரு, ஹல்லேலூயா. பிரசவிக்க செய்கிறார் அப்படின்னு வேதத்துல போட்டிருக்குது. ஹல்லேலூயா. ஹெல்ப் பண்றார் தேவன், ஸ்கேன் பண்ற இடத்துல இருக்கிறாரு. ரெண்டு குழந்தைன்னு சொன்ன அது என்னது, ஸ்கேனிங் சென்டர்லயே அவர் இருக்கிறாரு. பைபிளை இப்படி படிக்கணுங்க, இந்த புத்தகம் எல்லாம் சொல்லுங்க, இந்த புத்தகம் சந்தோஷமா இருக்காது உங்க கையில இருக்கிறது. ஒருத்தங்க என்ன கூப்பிட்டு காமிச்சாங்க, வீடு பூரா வசனமா தான் ஒட்டி வச்சிருக்காங்க, ஆனா ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசினாங்க, ஒரு வசனம் கூட பேசல, அவ்வளவு பிரச்சனையை சொன்னாங்க. அதனாலதான் இந்த புத்தகம் உன் வாயை விட்டு இத வாயில கொஞ்சம் வைக்கணும். வாயில வார்த்தை வரும்போது இந்த வசனத்துக்கு ஒத்த அல்லது இதோடு ஒத்து போகக்கூடிய இணைப்பான வார்த்தைகள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், வர ஆரம்பிக்கணும். கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாருங்க, கர்த்தர் அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு உதவி செய்வாருங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு நாளும் தோக்க மாட்டாங்க, ஜெயிப்பாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேங்க, நல்லாவே பார்த்துட்டேன். அவங்க அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறவங்க கட்டாயமா ஜெயிக்கிறாங்க. தொழிலும் அப்படிதான். அதை வந்து என்னத்தையோ எங்கேயோ இருந்து இவங்க கண்டுபிடிச்சதா அவங்க பிடிச்சதான் நினைக்கிறவங்க சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த இதுல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க மாட்டேங்க. ஆண்டவர் வேற தொழில் வேலை நினைக்கிறாங்க. இல்ல இல்ல கூட வராரு, கூட வராரு, கூட நின்று எல்லா காரியத்தையும் பண்றாரு. திருமணம் வீட்டில் திருமணம் ஆரம்பிச்ச போது மட்டும் இல்லை, அந்த உறவு தொடர்ந்து போகும்போது கூட வர்றார். முப்பிரி நூல் அறாது பைபிளில் போட்டிருக்குது பாருங்க. ஏமே கூட இருக்கார், கூட இருந்து அங்கே ஏதாவது வந்தால் அதை என்ன பண்ணுறாரு, சிக்கலெல்லாம் தீர்த்து வைக்கிறார். போதகர்கள் வந்து நடத்துறதோட நின்று தாங்க, ஆனால் இவர் கூடையே வர்றாரு. ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் அவங்களுக்கு திருமணம் நடத்தி வச்சு ஆளை குறித்து பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு ஜோக் படித்தேன், எங்க திருமணம் நடத்தி வச்சார அவர் இறந்து போனாரா அப்படின்ட்டு, அவன் செஞ்ச பாவம் அவனை விடுமா அப்படிங்கிறாரு. அவ்வளோ வெறுப்போட இருக்கிறாரு.
அவர் செஞ்சது விடுமா? பாருங்க, அன்னையோட போயிடுவாங்க, ஆனா இந்த வார்த்தையின் தேவன் கூட வராரு. அங்க உள்ள விஷயங்கள் அவரு உள்ள நின்று நுணுக்கங்களை கூட அவர் வந்து உணர்ந்து காரியங்களை சொல்லுவார். இது இப்படி பண்ண முடியும் சொல்லுவார். ஹல்லேலூயா. இவ்வளவு புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவீங்களா? வாழ்க்கையை வந்து சோகத்துல கழிப்பீங்களா? உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, ஆனா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. உங்க பெர்ஸ்பெக்டிவ் இப்படி வைங்க, சும்மா ஏதோ நான் அந்த வாழ்க்கை என்ன நான் சம்பாதிச்சேன்னா அந்த வாழ்க்கையை ஏதோ நானே வந்துட்டேன் தடாருன்ட்டு இல்லை. கத்தர் என்ன அழைச்சிருக்கிறார், கத்தர் என்ன வச்சிருக்கிறார், கத்தர் எனக்கு சொல்லுவார். கத்தர் சொல்லணும், அவர் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் இருக்கிறார், அவர் பொறுப்பாளிப்பாருங்க. அதனால தான் சொல்றாரு, நீதி நியாயம் ஏதாவது இருந்தால் என்கிட்ட வந்து கிளைம் பண்ணு அப்படிங்கிறார். நீங்கள் ஏசாயில் படிக்கலாம், என் கூட வந்து என்ன பண்ணு வழக்காடு அப்படிங்கிறாரு. எப்படி எப்படி போட்டுருக்குது பாருங்க, ஆர்கியூ ஆர்கியூ பண்ணலாங்கிறாரு. ஆண்டவரே வச்சிருக்கிறார் எப்படி செய்யணும் எனக்கு சொல்லுங்க. ஆர்கியூ ஆர்கியூமெண்ட்லாம் அங்கே இருக்குது பாருங்க. அப்போ சும்மா கிடையாது பாருங்க, ஏதோ வந்து வந்து கடவுளை வந்து எங்கேயோ யோசித்துக்கிறாங்க அப்படி இல்லை. நாம வைக்கப்படுகிற ஒவ்வொரு ஸ்தானங்களில் ஒவ்வொரு நிலையில அவர் கூட நின்று அந்த காரியத்தை வெற்றிகரமாய் செய்ய அவர் வந்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய வெற்றியில தான் அவருக்கு மரியாதையே இருக்குது. அதை எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளை வாங்கிட்டு வரீங்க, இந்த மைக் வாங்கியிருக்கிறோன்னா இது நல்லா போச்சுன்னா தான் அந்த கம்பெனிக்காரனுக்கு என்னது பேர். அப்போ ஆண்டவர் வந்து உங்களை மனுஷனை நியமிச்சு அவர் வச்சு அவன் காரியம் நல்லா போறதுக்கு கூட நின்று எல்லாம் பண்றாரு. ஏன்னா அதுல அவருடைய மகிமையும் என்ன பண்ணிருக்குது, அடங்கி இருக்குது. நீ நினைச்சுக்காதீங்க ஏதோ உங்க பேர் இல்ல இல்ல, அவர் பேர் உங்க பேர் இப்ப ஒன்னாயிடுச்சு. உங்க பேரை பெருமைப்படுத்தினாதான் அவர் பேரே பெருமைப்பட முடியுங்க. ஹல்லேலூயா. இப்படி யோசித்து பாருங்க, இப்படி திங்க் பண்ணுங்க. அப்ப அதனாலதான் நான் இதை பார்க்கும்போது இன்னும் கூடுதல் உத்வேகமும் கூடுதல் நம்பிக்கையும் உள்ள வருது. ஏன்னா தேவன் இதை குறித்து எவ்வளவு அக்கறையா இருக்கிறாரு. தேவன் சொல்றாரு, நான் இதெல்லாம் என்ன பண்றேன், விசாரிக்கிறேன். உன் கவலையெல்லாம் என் மேல வச்சுட்டு எப்பவும் பாரத்தோடே திரிஞ்சிட்டே இருக்காது, வச்சுட்டு உங்க காரியங்களை பண்ண ஆரம்பிங்க சந்தோஷமா மன மகிழ்ச்சியா. அதுக்கப்புறம் அண்ணால் போய் என்ன பண்ணலாம், நல்ல ஃபுல் மீல்ஸ் போஜனம் செய்தால் இல்ல சொல்லுங்க, போஜனம் செய்தால் இதெல்லாம் என் பைபிள்ல போட்டிருக்கு. எப்படி பாருங்க, அதெல்லாம் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த்துங்க. சிலருக்கு புரியல, அதெல்லாம் நீங்க வந்து ஒரு விசுவாசத்தின் ஒரு அடையாளம். ரெண்டு புரோட்டா கூட வந்துடும், ரெண்டு சப்பாத்தி கூட சாப்பிடுறீங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி. ஏன்னா இது துக்கமா வாழ்ற நாள் கிடையாது, இது விசாரப்பட வேண்டிய நாட்கள் கிடையாது, இது நான் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நாட்கள், மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய தருணங்கள். ஏன்னா தேவன் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அவர் என் வழக்கை எடுத்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் வழக்கு அவர் நடத்துறாரு. ஆமென். அதுதான் விசாரிக்கிறது. யார் அதை விசாரிக்காம போனாலும் அவர் அதை விசாரிப்பார், அவர் அதுக்கு ஒரு நியாயமான தீர்ப்புகளை வழங்குறதுக்கு அவரே ஹெல்ப் பண்ணுவாருங்க, அவர் பண்ணுவாரு. நான் கடந்து போட்டு முக்கிக்கிட்டு மோதிக்கிட்டு கிடக்க வேண்டியது கிடையாது, அவர் நியாயம் செய்வார், அவர் வழக்காடுவார். பைபிள் ஃபுல், அப்ப ஒவ்வொரு வசனங்களை நீங்க அப்படி பாருங்க, எடுத்து எடுத்து பார்க்க 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 பைபிள்ல போட்டிருக்குது. விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறார், விதவைகளுடைய வழக்குகளால் அவர் என்ன பண்றாரு எல்லாம் செய்யறாராம். தேவன் வந்து எப்பேற்பட்ட வேலையில இருக்கிறாருங்கிறத நீங்க படிச்சீங்கனாலே வாழ்க்கையில ரொம்ப நம்பிக்கை வந்துடும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழமைக்கு நீங்க போவீங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் ஓ இந்த இடத்துல தேவன் இந்த மாதிரி காரியங்களை செய்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். எனக்காக வழக்காடுவார், எனக்காக தயவுகளை கட்டளையிடுவார், எனக்காக ஏதோ ஒன்றை அவர் என்ன பண்றாரு செய்வார் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், வெற்றிங்கிறது இந்த புரிதல்ல தான் என்ன பண்ண ஆரம்பிக்குது, துவங்க ஆரம்பிக்கிறது. ஓகே, இந்த ஜோஷுவா 1:8 மறுபடி போலாம். இதுல பல காரியங்கள் பார்த்துருக்குறோம் இது வரைக்கும். 8 பாருங்க, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. பாருங்க, இந்த தியானத்தை பற்றி நான் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். தியானம்ங்கிறது என்ன, ஒரு காரியத்தை திருப்பி திருப்பி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், மனசுல ஓடிக்கிட்டே இருக்குது, அது வாயில பேசிக்கிட்டே இருக்கிறோம், அதான் தியானம். இப்போ இயேசு வந்து மத்தேயு 6 சொல்றாரு பாருங்க, எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் தேவைகளை என் பரமப்பிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். ஆமென். தேவைகளை அறியாத ஒரு பிதா கிடையாது, தேவைகளை
அறிந்த பிதா உங்களுடைய மென்டலி உங்களுக்கு என்ன நீட் இருக்கு, எமோஷனலி உங்களுக்கு என்ன நீட் இருக்கு, எல்லா விதமான நீட்ஸையும் அவர் பார்க்குறாரு. வெறும் வந்து நீ காலையில் ஒரு சகோதரி வந்து ஜோம் பண்ண வரும்போது அவங்களுக்காக இந்த ஜெபம் தான் நான் செஞ்சேன். மை காட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ். எல்லாம் சொல்லுங்க, ஆல் யுவர் நீட்ஸ். கமான் சே ஆல் யுவர் நீட்ஸ். திருப்பி திருப்பி இதை யோசிக்கணும், அதான் தியானம். மனசுக்குள்ளே வச்சு மை காட் ஷால் சப்ளை ஆல் மை நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்னஸ் அண்ட் க்ளோரி இன் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்னுடைய எல்லா தேவைகளையும் என் தேவன் என்ன பண்றாரு, சந்திக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். இதான் தியானம். தேவைகளை குறித்த அச்சம் உங்களுக்கு இருக்குதுன்னா இதை உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். என் தேவையை நான் எப்படி சந்திப்பேன், என் தேவைகளை எப்படி நான் நிவர்த்தி செய்து கொள்வேன், என் தேவைகளுக்கு எப்படி பலனையும் பரிகாரத்தையும் நான் பார்க்க முடியும்னா இப்படி தான். இப்போ எந்த ஏரியாவை குறித்து அல்லது எந்த ஏரியாவில் எந்த தேவை குறித்த பயம் உங்களுக்கு இருக்குதோ அதற்கான வேத வசனங்களை எடுத்து அதை தியானம் செய்வது முக்கியமா. இது ரொம்ப அடிப்படை பாருங்க. இந்த பிலிப்பியர் 4:19 என்ன போட்டிருக்குது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, என் குறைவுகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி மகிமையிலே. அப்போ குறைவுகள் அப்படின்னு வாழ்க்கையில வரும்போது என்ன ஞாபகம் வருது, ஐஸ்வர்யம் ஞாபகம் வருது. ஹல்லேலூயா. My God shall supply. ஆங்கிலத்தில் வருது, My God shall supply all my needs. எல்லாம் சொல்லுங்க, all my needs. கத்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் எல்லாம் சொல்லுங்க, நான் தாழ்ச்சி அடையே. அது எப்படி இருக்குதுன்னா, I shall not want. அதாவது ஒன்றுக்கும் குறைவுப்படு. எல்லாம் சொல்லுங்க, ஒன்றுக்கும் குறைவுப்படு. நல்லா சொல்லுங்க, ஒன்றுக்கும் குறைவுப்படு. நல்லா சொல்லுங்க, ஒன்றுக்கும் குறைவுப்படு. ஹல்லேலூயா. அப்போ தேவன் வந்து ஏதோ ஒரு சில தேவைகளை வாழ்க்கையில சந்திக்கிறாரு. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியாதனாலதான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே தோல்வியா கழிச்சிட்டாங்க. தேவன் வந்து வெறும் உன் பாவங்களை மன்னிப்பார். தேவன் உன்னை மன்னித்து நீ பரிசுத்தமா இருந்தால் உன்னை பரலோகம் கூட்டி செல்வார். இது ஒண்ணுதான் தெரியுது. அதுவும் அவ்வளவு ஈஸின்னு நினைச்சிடாதன்ட்டாங்க. நீ உன்னை காத்துக்கணும், உன்னை பாது பண்ணணும், நீ ரொம்ப இதா இருந்தா கடைசியில மார்க்கு கீருக்கு போட்டு பரலோக சங்கத்துல ஒரு யோசனைகள்லாம் நடத்தி உனக்கு ஒருவேளை என்ன பண்ணுவாரு, தருவார் அப்படின்ட்டாங்க. அதுவும் போராட்டத்துலதான் விட்டுருக்காங்க. அது ரட்சிப்பின் சந்தோஷம் கூட ஜனங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. ரட்சிப்புல கூட இன்னும் சந்தோஷப்படாம தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. முடிஞ்சிச்சா முடியலையா பிரதர், நம்ம எல்லாம் போவோமா அப்படிங்கிற கவலையில இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுகிற இடம் தான் கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசுவிலே சகல தேவையும் சந்திக்கப்படுகிறது. சுவிசேஷத்தில் எல்லா குறைவுகளும் நிறைவாக்கப்படுகிறது. பாருங்க, வாழ்க்கையில் எல்லா ஏரியாவையும் தேவன் கவர் பண்றார். எல்லா ஏரியாவையும் தேவன் என்ன பண்றாரு, கவர் பண்றார். நல்லா கவனிங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் சில இன்சூரன்ஸ் சொல்றாங்க பாருங்க, ஜீவன் ஆனந்த், அப்புறம் ஜீவன் சுரக்ஷா, சொல்லுங்க ஜீவன் என்னெல்லாம். அது பாருங்க, ஏதாவது லைஃப்ல நிறைய ஏரியாவுக்கு அவங்க என்ன பண்றாங்க, கவர் பண்ணிடுறாங்களா, எல்லாம் இதெல்லாம் கவரேஜ்ல வந்துருதுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா பைபிள்ல பாத்தீங்கன்னா இந்த ரட்சிப்புங்கிறது அல்லது கிறிஸ்துவின் சுவிசேஷங்கிறது இதுக்கெல்லாம் மேற்பட்டதுங்க. பல 100 மடங்கு, பல 1000 மடங்கு தேவன் எல்லாத்துக்கும் கவரிங் நமக்கு தர்றதா வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா தேவைகளையும் சந்திப்பா. எல்லாம் சொல்லுங்க, எல்லா தேவைகளையும் சந்திப்பா. தேவையின்படி இல்லை, ஐஸ்வர்யத்தின்படி. ஹல்லேலூயா. 100 ரூபாய் தேவைனா 100 ரூபாய் கொடுப்பார், அப்படி போடல, ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து தருவார். அது 100 ரூபாய் தேவைக்கு எவ்வளவு தர்றாருன்னே தெரியல, அவர் ஐஸ்வர்யத்திலிருந்து தர்றாரு. ஹல்லேலூயா. இப்ப இப்படி லைஃப் இஷ்யூஸ்ல தேவன் உள்ள வர்றாரு. வாழ்க்கையின் காரியங்களுக்குள்ள தேவன் உள்ள என்ன பண்றாரு, வருகிறார். இப்படிப்பட்ட விதத்துல தேவனை பார்க்காதனாலதான் வாழ்க்கை தோல்வியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆண்டவரா அல்லேலூயா ஆமேன் ஆராதனை, அதோட ஆண்டவர் முடிஞ்சிட்டாருன்னு நினைக்கிறாங்க. இல்ல, கூட வர்றாரு, கூட வர்றாரு. தண்ணீரை கடக்கும் போதும் உன் கூட இருப்பேன், ஆறுகளை நீ கடக்கும் போதும் உன் கூடவே இருப்பேன், அக்கினியில நீ நடந்தாலும் உன் கூடவே இருப்பேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சிச்சுவேஷன்ல, எல்லாம் சொல்லுங்க, எல்லா சூழ்நிலையிலையும் தேவன் என்னோடு இருக்கிறார். என்னென்ன சிச்சுவேஷன்லாம் சொல்லியிருக்கு பாருங்க, என்னதுலாம், தண்ணி ஆறு, ஆறை நீ கடக்கிற அப்பமும் நான் உன் கூட இருப்பேன்.
அது உன் பேர்ல குரலாது. வாக்கு பாருங்க, உன் பேர்ல குரலாது. அக்கினில நீ நடந்து போற, சுட்டு எரிச்சிரும், அப்படிப்பட்ட மாதிரியான இதுதான். ஆனா அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல போகும்போது கூட அது உன் பேரிலே பற்றாது, உன் பேர்ல கூட பற்றாதுன்னு இருக்குது. ஹல்லேலூயா. பைபிள்ல போட்டிருக்குது, அவர்கள் முடி கூட கருகி போகவில்லை. ஆமென். இவ்விதமாய் தப்புவிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று ராஜா பணிஞ்சான்னு தானியேல் புத்தகத்துல படிக்கிறோம். லைஃப்ல ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கூட தேவன் உள்ள வராருங்க. அந்த சூழ்நிலை என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை குறித்து மற்றவங்க ஆயிரம் சொல்லலாம், ஆனா தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சா ஆறா ரெண்டா பிளக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. நெருப்பா? இல்லை 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 இல்லை, தேவன் என் கூட இருக்கிறாரு, இதை நான் கடந்து சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஒரு ஒரே ஒரு இஷ்யூ உங்களுக்கு காமிச்சு முடிக்க போறேன், எடுங்க பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 17:8 பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். எல்லாம் சொல்லுங்க, உன்னை பராமரிக்கும்படி விதவைக்கு கட்டளையிட்டேன். பயணம் ஆரம்பிக்கும் போதே பராமரிப்பு பத்தி ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. இங்க பார்ப்பா, உனக்கு சப்ளை பண்றதுக்குன்னே சில அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணிருக்கிறேன், செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். இது இதுல நீங்க வந்து இது எலியாவை பற்றிய கதை, இந்த 17 பிகினிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த எலியாவை போய் கேரித் ஆற்றங்கரையில என்ன பண்ண சொல்றாரு, அங்க ஒளிஞ்சுக்க சொல்றாரு. அப்ப பாருங்க, இங்க பாருங்க 2 வசனம், பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு ஒன்றாயிற்று, அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித்தின் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு. அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஹல்லேலூயா. சப்ளை, எல்லாம் சொல்லுங்க சப்ளை. காட் சப்ளை, தேவனுடைய சப்ளை அவன் வாழ்க்கையில உண்டாகுது. பாருங்க, ஒரு மனுஷனை கடவுள் வந்து அழைக்கிறாரு, அழைப்பு மட்டும்தான் என்னுடையது, மற்றதெல்லாம் உன்னுடையதுன்ட்டார, உன்னை போஷிக்கிறதுக்கு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் அப்படின்னாரு. அப்படின்னா என்னன்னா, இவன் தேவைய சந்திக்கிறதுக்கு சில காக்காக்களுக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு காக்கா இல்ல, காகங்கள். எப்படி போட்டிருக்குது? காகங்கள். அது என்னெல்லாம் கொண்டு வந்துச்சான்? அப்பமும். யோசித்து பாருங்க, எல்லாம் சர்வ் பண்ணுது காக்கா. என்ன என்ன யூனிஃபார்ம் போட்டிருந்துன்னு தெரியல, எல்லாம் வந்து டேபிள்ல, அது எலியாவுடைய டேபிள்ல கொண்டு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்டம்ஸா வைக்கி நல்லா சாப்பிடுறான். அப்பமும் இறைச்சி, அப்பம் கூட என்னதுதான், அப்பமும் இறைச்சி தான் சாப்பிட்றான், குடிக்கிறான். ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, உன்னை அழைச்சது மட்டும் இல்ல, உன்னை போஷிக்க நான் சில காகங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறேன், கட்டளையிட்டு இருக்கிறேன். அப்போ எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, வெறும் விஷன் மட்டும் ஆண்டவர்கிட்ட இருந்து வரல, ப்ரொவிஷனும் வருது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, வேர் தேர் இஸ் அ விஷன் தேர் வில் பி அ ப்ரொவிஷன் ஆல்சோ. வெறும் தரிசனத்தை மட்டும் கொடுப்பாரு, கனவு தான் தருவாரு, காசு அது நீ பாத்துக்கோ. கனவுகளை தருகிற தேவன் காசுகளையும் தருகிறார், அது சில காக்காக்கள் மூலமாகவும் தருவார். ஹல்லேலூயா. சிலருக்கு கட்டளையிட்டிருக்கிறாரா? எல்லாம் சொல்லுங்க, கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். சிலர் இன்னும் பயணத்தை ஆரம்பிக்கல, வந்தா போலான் இருக்கிறாங்க. இல்ல, போயிடுறீங்க, உங்களுக்காக கட்டளையிடப்பட்டவைகள் வழியிலே உங்களை சந்திப்பதை பார்ப்பீர்கள். ஆமென். இப்ப இந்த மாதிரி கடவுளாவுடைய போஷிப்ப யார் அனுபவிக்கிறா? இந்த தீர்க்கதரிசி அனுபவிக்கிறார். இந்த தீர்க்கதரிசி வந்து தேவனால் போஷிப்ப என்ன பண்றாரு, அனுபவிச்சுட்டே இருக்கிறார். இப்போ தேவன் திருப்பி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகுது. என்ன உண்டாகுது? இப்ப நீ எழுந்து எங்க போ, சாரி பாத்துங்கிற ஊருக்கு போ, அங்க உன்னை பராமரிக்கிறதுக்கு யாருக்கு சொல்லியிருக்கிறேன்? ஆண்டவர் வந்து ப்ரொவிஷன் எங்க இருந்து வரும்னு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. முதல்ல காக்கானாரு, அதுக்கப்புறம்
கலெக்டர்னா பரவாயில்ல, காக்கான் இருக்காரு. அதுக்கப்புறம் என்னது, ஏதோ ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஆளு சொல்லியிருந்தா பரவாயில்ல, என்ன சொல்றாரு, விதவங்கிறாரு. அதாவது இந்த ப்ரொவிஷன்ங்கிறது, காட் சப்ளைங்கிறது யோசிச்சே பார்த்திராத ரீதியில, யோசித்தே பார்த்திராத இடங்கள்ல இருந்து அது வருகிற ஒன்றாக இருக்கிறது. ஆமென். பியாண்ட் அவர் திங்கிங், நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டதா இருக்குது. இப்படிலாம் காரியங்கள் நடக்க முடியுமா? அப்படி யோசிக்கவே முடியாது. அந்த விதங்களிலே உங்கள் தேவைகளை தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என் தேவைகளை சந்திக்கிறார், என்னை பராமரிக்கும்படியாய் அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். அதாவது காகங்களுக்கு கட்டளையிட்டார், என்னென்ன சிருஷ்டிப்புக்கே சில கட்டளைகள் இடப்பட்டிருக்கிறது, உங்களை நல்லா பார்த்துக்க சொல்லி. இங்க ஒரு விதவைக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாரா, கட்டளையிட்டேன் அப்படிங்கிறார். இப்ப கவனிங்க, இந்த சம்பவம் பாருங்க. எல்லா எப்படி எல்லா இசுலையும் வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகள் நடுவுல தேவனுடைய செயல் எப்படி வருது பாருங்க. 10வது வசனம், அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றான். தண்ணி கொண்டு வான்னு சொல்ற வரைக்கும் ஓகே, ஆனா இப்ப என்ன கேக்குறாரு பிரசங்கியாரு, அப்பமும் கொஞ்சம் கொண்டு வா அப்படிங்கிறாரு. அந்த அம்மா பதில் சொல்லுது பாருங்க, 12, அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை, உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அம்மா சத்தியமா அப்படின்னு சொல்லாம, ஆண்டவர் சத்தியமா, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதோ நானும் என் குமாரரும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விரவுகளை. ஏன்னா இது படிச்சுட்டு ஒரு நாள் ரொம்ப எனக்கு சிரிப்பாயிடுச்சு. என்னங்க இந்த சோக சம்பவத்துல உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா அப்படின்ட்டு, சாப்பிட்டு செத்து போகனா என்ன தெம்பா சாவுறதா அப்படின்னு யோசித்தேன் நான். ரெண்டு விரவை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பொறுக்கிட்டு இருக்கிறேன், ஏன்னா அவ்வளவுதான் தேவை, அதனால என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பொறுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுது. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாது. ஒரு கடவுளுடைய மனுஷன் பாருங்க, ஒரு இடத்துக்கு வரான், அவன் வந்து என்னத்தை கொண்டு வரான்னா, அவன் வந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரான். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, ஒரு இம்பாசிபிலிட்டியான ஒரு சிச்சுவேஷன்ல தேவனுடைய பதிலை கொண்டு வந்து அது அந்த சூழ்நிலையே மாற்றுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகள் கடினமான சூழ்நிலைகளில பதிலை கொண்டு வருகிறது. ஆமென். அவன் சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா, பயப்படாதே. ஹல்லேலூயா, பயப்படாதே. பாருங்க, இந்த கொண்டுவான்னு சொல்லும் போது சிலருக்கு என்ன ஆயிடுச்சு, பயமா இருக்கு. சில இடத்துல பயம் காட்டி தான் கொண்டு வரவே சொல்றாங்க, தெரியுதா உங்களுக்கு. இங்க குடுக்கியா, ஆஸ்பத்திரியில குடுக்கியா, பரவாயில்ல இங்கே கொடுத்துறேன். இப்படி பயந்துதான் நிறைய, அதாவது இவன் பயப்படாதேன்னு சொல்லி கொடுக்க சொல்றான், சில இடத்துல என்னதான் சொல்றாங்க, பயம் காட்டி தான் கொடுக்கவே சொல்றாங்க. இங்க சிலர் வந்து இப்பதான் அந்த விசுவாசத்தை சத்தியத்தெல்லாம் அறிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு காலையில ஒரு சிஸ்டர் என் ஒய்ஃப்ட ஒரு சாட்சி சொன்னாங்க போல, அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அவங்க வந்து இங்க இப்ப இந்த சத்தியத்தை கேட்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து கொடுப்பதுனால் நான் வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை விசுவாசிக்கிறேன், தேவனிடமிருந்து நிறைய நான் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்கிறேன், அது கொடுக்கறது வந்து அந்த மாதிரி ஒரு விதத்துல இருக்குது அப்படிங்கிறத அவங்க கத்துக்கிட்டாங்க. இப்போ அப்படி கேத்துக்கிட்டதுனால கொஞ்சம் உள்ளத்துல என்ன வந்திருக்கு, கொஞ்சம் விசுவாசம் வந்திருக்கு. அவங்க நிறைய தேவைதான், ஆனா அது மத்தியில ஒரு ஆஃபரிங் எடுத்து அவங்க போன வாரம் ஆலயத்துல வந்து செலுத்தினாங்களாம், போன மாசம் செலுத்தினாங்களாம். செலுத்திட்டு அதாவது அதுல அதாவது ஃபுல்லா ஃபெய்த்ன்னு இருக்க முடியாது, கொஞ்சம் தான் அவ்வளவுதான் இருக்குது. நம்ம விசுவாசம்னா என்னன்னா, பயமே இல்லாம இருக்குன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனா கூட செஞ்சிருவீங்க, அதான் விசுவாசம். அதாவது சுத்தமா எனக்கு பயமே இல்லை பிரதர் அப்படி அப்படி கிடையாது. அதாவது பயம் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது, நீங்க பயணம் பண்ணிட்டே இருப்பீங்க, அதான் ஃபெய்த்து. புரியுதா புரியலையா? அதெல்லாம் கொஞ்சம் மற்றவங்களை போல சில நர்வஸ் எல்லாம் உங்களுக்கு வரும், ஆனா கூட நீங்க செஞ்சுட்டே இருப்பீங்க.
பிரதர் மைக்க பிடிச்சா கடகடன்னு நடுது பிரதர் அப்படிம்பாங்க சிலர். நான் சொல்லுவேன் எனக்கு கூட தான், ஆனா காட்டிக்கிட்டனா அதான் ஃபெய்த். எப்படி தைரியசாலியை போலவே இருக்கிற அப்படியே இருந்துடணும், அதான் பிரதர் விசுவாசம். சில புரிய மாட்டேங்க பாருங்க, பாருங்க எத்தனை முறை மயக்க பிடிச்சாலும் வரும்போது அப்படியே பட்டாமிச்சு பறக்கிற மாதிரியே இருக்கும், கிச்சு கிச்சு கிச்சுங்கும். அது உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸாம் போயிருக்கீங்களா நீங்க, ஒரு மாதிரி கிச்சு கிச்சு கிச்சுங்கும், ஒரு மாதிரி இங்க அப்படி ஒரு மாதிரி பண்ணும், அதெல்லாம் பண்ணும். அது பண்ணும் போதும் நீங்க பண்ணிடுறீங்க பாருங்க, அதான் விசுவாசம். புரியுதா புரியலையா? அப்போ அந்த சிஸ்டர் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஆமா, இருந்த 1000 ரூபாயை தூக்கி கொடுத்தோமே, என்ன பண்ண? அவங்க சொல்றாங்க, யோசிக்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு இப்படி இந்த மாதிரி பணம் வரவே முடியாது, அந்த மாதிரி ஆச்சரியமான விதத்துல என் வீட்டுக்கு கொஞ்சம் பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா! இப்போ இந்த மாசம் கூடுதலா கொஞ்சம் விசுவாசம் வந்துருச்சு. இப்ப போன இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில அவங்க வந்து ஒரு ஆஃபரிங் கொடுக்கும்போது திருப்பி என் வைஃப்ட சொல்லியிருக்காங்க, போன மாசம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, இந்த மாசம் கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஏன்னா தேவனோடு நான் சேர்ந்து நடக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை நம்ப பழகும் போது, தேவன் என்னை வெக்கப்படுத்துறதில்ல, தேவன் என்னை கனப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா! பாருங்க, நீங்க ஏதோ இந்த கிவிங்கிறதுனா வேற ஒண்ணுமே கிடையாது, உங்க ஃபெய்த்தை ஆக்டிவேட் பண்ற ஒரு அற்புதமான காரியம் தான் என்னது, இந்த கிவிங். அதனாலதான் நான் ஜனங்களை வந்து இந்த கொடுக்கறதுலாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவேன். ஏன்னா விசுவாசத்துல பழகிறதுக்கு பெட்டர் வே பாருங்க. பணத்துக்காக நீங்க கத்தர நம்ப படிச்சிட்டீங்கன்னா உங்களை போல தைரியசாலி வேற யாருமே இருக்க முடியாது. இது ரொம்ப பெரிய விஷயங்க. பணத்துக்காக மட்டும் நீங்க ஆண்டவரை நம்புறதுக்கு பழகிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய தைரியசாலியா இருப்பீங்க. வேற எதுல பழகுறீங்களோ இதுல ரொம்ப பழகணும். கத்தர் இப்படி தேவையெல்லாம் சந்திக்கிறாரு, நிஜமாதே சந்திக்கிறாரா? நிஜமாதான். இதெல்லாம் நீங்க பழகிற ஏரியா இதுல இருக்குதுன்னா கிவிங் தான் பாருங்க. கிவிங்ல தான் பெஸ்டா அவங்க ஃபெய்த்தை அழகா எக்ஸசைஸ் பண்ண பார்க்க முடியும். இப்ப அவங்க சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் என்ன வந்திருக்குது, தைரியம் வந்திருக்குது, ரொம்ப தேவைகள் இருக்குது, ஆனால் கூட இப்போ நான் இப்படி செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ என்னன்னா தேவன் என் தேவைகளை அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார் என்று. ஆமென். இப்போ பாருங்க, பயப்படாதே. அப்போ அந்த தீர்க்கதரிசி வந்து என்ன வார்த்தையை சொல்றான்னா, பயப்படாதே, சாப்பிட்டுட்டு செத்து போகணும், எல்லாமே தீர்ந்து போச்சு, கொஞ்சம் தான் இருக்குது, அதுல இருந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன். ஆனா முதல் வார்த்தை என்னதான், ஃபியர் நாட், பயப்படாதே, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கத்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா! தேவன் எந்த இஷுக்குள்ள போறார் பாருங்க, ஒண்ணுமே இல்லை வீட்டுக்குள்ள. இப்ப தேவனுடைய செயல் எங்க நடக்குது பாருங்க, தேவனுடைய வார்த்தை எந்த விதமா போகுது, என்ன குறையாது, மாவும் குறையாது. ஹல்லேலூயா! என்ன சொல்லுங்க, எண்ணெயும் மாவும் குறைந்து போவதில்லை. அப்போ குறைவுகளுக்கு தேவன் பரிகாரத்தை பதில அங்க என்ன பண்றாரு, செய்கிறார். வாழ்க்கையில தேவைகள், அந்த தேவையின் போராட்டத்துல என்ன செய்யறதுன்னே தெரியல மனுஷங்களுக்கு. அதனாலதான் இந்த அம்மா சாப்பிட்டுட்டு செத்து போறேன்னு சொன்ன மாதிரி சிலர் வந்து போன பிறகுதான் தெரியுது. அவங்க கதையை எடுத்து பாக்குறோம் இன்னைக்கு பேப்பர்கள்ல, இது எல்லாத்துலயும் பாருங்க, 80% நிறைய ஜனங்கள் சாவை நோக்கி, தற்கொலையின் தீர்மானங்களை நோக்கி போறது காரணம், வாழ்க்கையில இருக்கிற பண நெருக்கடி, கடன், வாழ்க்கையில இருக்கிற தேவை, என்னெல்லாமோ பண்ணி எதெல்லாமோ இழந்து என்னமோ ஆயிட்டாங்க, ஒரு பெரிய லாஸ்க்குள்ள அவங்க இருக்கிறாங்க. செத்துடலாம் போல இருக்குது, சாவுதான் இனி எதுக்கு தீர்வுங்கிற லெவலுக்கு ஜனங்க போய் நிக்கிறாங்க. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியமா இருக்குது பாருங்க. அந்த மாதிரி இடத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய செயலும் வருது. பயப்படாத, இந்த தேவையின் மத்தியில எதுவும் குறைஞ்சு போகாது, எதுவும் இல்லாம போகாது, இதுல இருந்து தேவன் உன தூக்குவார், உன்னை போஷிப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தி அங்க அனுப்பப்படுகிறது பாருங்க. ஹல்லேலூயா! எலியாவுக்காக ஸ்தோத்திரம் பாருங்க, எலியா மாதிரி தேவனுடைய மனுஷனுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா இந்த எலியா அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறான், ஒன்று என்ன அனுபவிச்சிருக்கிறான்னா, தேவன் எப்படி
என்ன என்ன பண்ணுவாரு, போசிப்பாரு, எப்படி என் தேவைகளை அவரு சந்திப்பாரு அப்படிங்கறத ரொம்ப வாழ்க்கையில அவன் அனுபவிச்சிருக்கிறான். இப்ப இந்த பெண்ணுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, ஒன்னும் உனக்கு குறைவாது, எல்லாம் நிறைவா இருக்கும். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கத்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹலைலூயா, எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையின்படியே குறைந்து போகவில்லை. ஹலைலூயா, வார்த்தை உங்களுக்கு என்னத்தை கொண்டு வருது, அது நிவாரணத்தையும் தீர்வையும் பேசுகிறது. வார்த்தையோடு ஒரு பெண் இங்கே ஒத்து போக ஆரம்பிக்கிறா, ஒரு விதவை ஒத்து போக ஆரம்பிக்கிறா. என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுதோ அதை தன் சூழ்நிலையில அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். ஹலைலூயா. தேவ பாருங்க, ஓம் பிரச்சனை ஓம் கடன் உன்னோட அப்படி கிடையாது, தேவன் என்னோடு இருந்து அவை எல்லாத்திலையும் எனக்கு நிறைவையும் விடுதலையும் தந்து என்னை உயர்த்துகிறார், என்னை மாற்றுகிறார் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆமென். அது என்ன, அது ஓம் பாடுப்பா, நீ வேணா அல்லேலூயா பாடு அப்படிங்கிறது கிடையாது. உள்ள வராரு, உள்ள என்ட்ரு ஆகிறாரு. பாருங்க, இதுல கொஞ்சம் அந்த ஆக்ட் ஆஃப் ஃபெய்த் தேவைப்படுது, கொஞ்சம் அந்த வார்த்தையோட ஒத்துழைப்பு தேவைப்படுது. ஏன் இந்த பாருங்க, இந்த டிவி இந்த இதெல்லாம் போட்டு ஏன் இதெல்லாம் அறிவிக்கிறோம், இதெல்லாம் ஏன் சொல்றோம், ஏன்னா மக்கள் சாவின் விளிம்பில் வந்து சில நேரம் அப்பந்தான் இதெல்லாம் கேட்கவே செய்கிறாங்க. நிறைய பேர் முதல்ல கேட்டால் ரொம்ப நல்லாவே வாழலாம், ஆனால் நிறைய பேர் ஒரு விளிம்பில் போயிடுறாங்க, தெரியாதனால அறியாதனால போய் விளிம்பில் நின்றுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதனாலதான் பாருங்க, அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட ஜீவ வார்த்தைகள், இப்படிப்பட்ட ஜீவ தேவனை நாம் அறிவிக்கிறோம். இது வெறும் பிரசங்கம் கிடையாது, தேவனுடைய உதவி ஒரு மனுஷனுக்கு உண்டாகிறது என்கிற சத்தியமாக இருக்கிறது. ஹலைலூயா. இப்படி பூமியிலே உங்க வாழ்க்கையின் சிக்கல்களில் போராடி தவித்து கொண்டு இருக்கும் பொழுது அவைகள் நடுவில் உங்களுக்கு உதவுகிற ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை நோக்கி பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கும் பொழுது, அது எப்பேற்பட்ட இஷுவா இருந்தாலும் அதுலேருந்து உங்களை தூக்குவார், மாற்றுவார் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆமென். இப்போ இதை அறிவிக்கிறோம், ஏன்னா நிறைய இடத்துல இது அறிவிக்கப்படாதனால மக்கள் வந்து விளிம்பில் விளிம்பை தாண்டியே போயிட்டாங்க, பல பேருடைய வாழ்க்கை மீட்கப்படாமலே போயிடுச்சு. ஏன்னா இப்படி வாழ்க்கைக்கு கடவுள் பதில் அருள்வாருங்கிறத இன்னும் கிறிஸ்தவ சமூகமே ஒத்துக்கல. பாருங்க, நிறைய இடத்துல இப்போ எங்கேருந்து மற்றவங்களுக்கெல்லாம் போகும் தெரில, இது சொலிப்பின் உபதேசமாக இருக்கிறதே, அப்புறம் வேற என்ன பேச, இது அப்படி இருக்கிறதே இப்படி இருக்குதுன்னு இதிலே நேரத்தை செலவு பண்ணி ஒரு நல்ல சமூக சபைக்குள்ளேயும் பெரிய மாற்றம் வரல, சமூகத்துக்குள்ளேயும் வராமல் போயிடுச்சு பாருங்க. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, எலியா ஜீவ வார்த்தைகளை அந்த பெண்ணுக்கு சொல்கிறான், பயப்படாதம்மா, என்ன குறையாது, மாவு குறையாது. அது எப்படிங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்களை தேவன் செய்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கத்தர் அற்புதருங்க, அதிசயமானவர், தூக்குவார். அதை மாத்துறதுக்கு அவர்கிட்ட கோடிக்கணக்கான வழிகள் இருக்குது, எப்படி வேணாலும் செய்வார். அவரை நோக்கி பார்க்கணும், அதான் விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாரிபாத்து விதவை பற்றி இயேசுவே குறிப்பிடுறாரு இல்லையா, இயேசுவே தான் பிரசங்கத்தில் அந்த அளவுக்கு இந்த சம்பவம் முக்கியமாயிடுச்சு. எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஏன் இந்த அம்மாவுக்கு மட்டும் நடந்தது, வேற ஒன்றும் இல்லை, இந்த அம்மா மட்டும்தான் அதை ஏற்றுக்கவும் ஒத்துழைக்கவும் தயாராக இருந்துச்சு. ஹல்லேலூயா. கத்தர் நல்லவர் தான், கத்தர் வல்லவர் தான், ஆனால் அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறதுனால மட்டும் வாழ்க்கையில் எல்லாம் மாறிடுறது இல்லை. அந்த நல்ல தேவனோட அந்த நன்மை மேலே, அவருடைய வல்லமன் மேலே ஒரு மனுஷன் வைக்கிற விசுவாசம் அவன் வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட குறைவுகளை நிறைவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆமென். அவன் அதை சார்ந்துக்கிறான், அவருடைய வல்லமையின் மேலே, அவர் நன்மை செய்கிற அந்த சக்தியின் மேலே இவன் நம்பிக்கை வைக்கிறான். தன் சூழ்நிலை எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு எண்ணம், என்ன எண்ணம், தேவன் எனக்கு உதவி செய்வார், என்ன தூக்குவாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா ஊரே பஞ்சத்தில் இருக்குதுங்க, மழையே பெய்யலை, ஊரே என்னது பஞ்சம். எலியாவும் இந்த விதவையும் அவன் மகனும் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, இந்த உலகத்திலிருந்து அவருடைய மக்களை, அவருடைய சபையை அவர் இப்படி தான் வைக்கிறாரு. உலகம் எப்படி இருக்குதோ இல்லையோ, கத்தரை நம்புற அவருடைய ஜனம், அவருடைய சபை போஷிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வெளியில இருக்கிற காரியம் மாதிரி உள்ள இருக்காது, இது புது உலகம், புது வாழ்க்கை. அப்படிதான் எலியாவும் அந்த விதவை பெண்ணும் அப்படிதான் வாழ்றாங்க. இவங்க நல்லா சாப்பிட்டு இருந்ததுனால எலியா அந்த மழைலாம் வராதுன்னு நிறுத்திட்டு போனான் பாருங்க, அதை பற்றி அவனுக்கு அக்கறையே இல்லை.
ஆண்டு ஏன்னா ஊரே காஞ்சிக்கிட்டு இருக்கு, இவர்களுக்கு அதை பற்றி கவலையே, இவங்களுக்கு எண்ணெய் மாவும் வந்துகிட்டே இருக்கு, இதுகள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் தான் கூப்பிட்டு, அப்பா நீ நல்லா சாப்பிடுத, ஊர் ரொம்ப பஞ்சமாயி போச்சு அப்படின்னு ஞாபகப்படுத்த வேண்டியதாகி போச்சு. ஏன்னா இவங்களுக்கு தான் பிரச்சனையே இல்லையே, இன்னும் எத்தனை வருஷம்னாலும் போட்டோம், இதுகள்லாம் திருந்துற வரைக்கும் விடக்கூடாது. எளியா அந்த மாதிரி ஒரு ஆள் தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவராக கூப்பிட்டு, இல்லைப்பா ரொம்ப மழைலாம் இல்லாமல் ரொம்ப காஞ்சி போச்சு, ஏதாவது என்ன பண்ணுவோம் செய்வோம் அப்படின்ட்டு இப்போ வந்து ஆண்டவர் அவனை என்ன பண்ணுறாரு, கூப்பிடுறாரு. ஏன்னா இவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை, ஏன்னா இவங்க வித்தியாசமான மண்டலத்தில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! இந்த மாதிரி ஒரு அற்புத வாழ்க்கை தான் தேவன் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிற வாழ்க்கை பாருங்க. அப்போ தேவனுடைய வல்லமையை குறித்த ஒரு முற்போக்கான எதிர்பார்ப்பு, எனக்கு இந்த மாதிரி தேவன் செய்ய போகிறாருன்னு ஒரு ஆள் விசுவாசிக்க ஆரம்பிச்சா போதும், அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் என்ன பண்ண முடியும், எழும்ப முடியும், மேலே வர முடியும். பாருங்க, ஒன்றும் குறைந்து போகவில்லை, எல்லாமே என்ன ஆச்சு, நிறைவாக இருந்தது. பஞ்ச நேரங்களிலேயும் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏமேன். கடவுளுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் கொண்டு வராருன்னா இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு தான் அவர் கொண்டு வர்றார், இப்படிப்பட்ட ஜீவ எண்ணங்களோடு தான் கொண்டு வர்றார். தான் வாழ்க்கையில் சில காரியங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. என்ன தேவன் என்ன பண்ணார், போஷிச்சார், என்ன தேவன் என்ன பண்ணார், நடத்தினார். இதுதான், இப்படித்தான் ஜனங்களுக்கும் அவர் செய்ய போகிறார். இப்போ அந்த பெண் பாருங்க, அந்த அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்லையும் விசுவாசத்தை கொஞ்சம் பயிற்சி பண்ணி பார்க்குது. அதுக்காகவே அந்த பெண்ணுக்கு கைத்தட்டணும். ஹல்லேலூயா! இனிமே என்னங்க அப்படின்னு அது போயிருந்துருக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவளை இனிமே என்ன, போங்க போங்க போங்க, இருக்கிற ஒரு அடையையும் ஆட்டைய போட வந்துட்டிங்களா அப்படின்னு அது சொல்லி அனுப்பாமல் அப்போ கூட அது அதுக்கு அதுக்கு ரெடியாக இருக்குது. சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையிட்டு போகும்போது சிரிங்கன்னா கூட சிரிப்பு வராது. இப்படிலாம் சில விசுவாசத்தின் சில செயல்பாடுகளை பற்றி சொன்னால் நமக்கு வரவே வராது. ஆனால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அதை செய்யும்போது அந்த சூழ்நிலை வித்தியாசமாக மாற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா! என்ன சொல்லுங்கள், வார்த்தையினாலே பிழைத்தார்கள். ஆமென். இங்கே அப்படி தான் போட்டிருக்குது. எளியா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான். இப்போ அந்த விதவை பெண்ணும் என்ன பண்ணுறான், அனுபவிக்கிறான். தான் சூழமையின் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை அங்கே பார்க்குறாரு. சில நேரத்தில் இப்படி சொல்லும்போது கொஞ்சம் அசாத்தியமாக தெரியும், அது எப்படிங்க இந்த மாதிரிலாம் நடக்குது, என்ன குறையலைங்கிறீங்க, மாவு குறையலைங்க. பாருங்கள், இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் தான் இல்லையா, ஒரு நேச்சுரலான ஒரு விதத்தில் இந்த காரியங்கள் நடக்கலை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள். இப்போ இந்த மனுஷன் சொல்லும் போதே கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்திருக்குமா, என்ன குறையாது மாவு குறையாதுன்னா அந்த அம்மாவுக்கு நம்புற மாதிரியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்கள், ஏன்னா என் பிரச்சனை தீர்ந்துடும், இது மாறிடும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எப்படிங்க, சான்ஸே கிடையாதுங்க. உங்கள் இயற்கை கண்களின்படி அதற்கு வாய்ப்புகள் இல்லை, ஆனால் தேவன் அதிலிருந்து வெளியே வர ஏராளமான வாய்ப்புகளை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! சில பதில்களை கேட்கும்போது உங்களால் நம்ப முடியாதா இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இல்லைல்ல, தேவன் அதை செய்ய வல்லவர், அவரால் அதை முடியும் சொல்லி நீங்கள் ஒத்துழைக்க ஆரம்பிக்கும் போது அந்த நிலையிலிருந்து நீங்கள் எழும்ப ஆரம்பிக்கிறீர்கள். ஹல்லேலூயா! இந்த பெண் வந்து ருசித்து பார்க்கிறா, டேஸ்ட் பண்ணுறா, அவ்வளவு தேவையான ஒரு நேரங்களில் தேவனுடைய அற்புத செயலை தன் வாழ்க்கையில் அவள் பார்க்குறான். ஏசு அதை தான் பின் நாட்களை குறிப்பிட்டு சொல்கிறார், எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க, ஏன் எளியா தீர்க்க தரிசி பிரஜாதியாக இருக்கிற ஒரு பெண் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் தெரியுமா? தேவன் பாருங்க, இஸ்ரவேலின் தேவன் அல்ல, தேவன் மனு வர்க்கத்தின் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! இது ஏதோ வெறும் கிறிஸ்தவங்களுக்கு நடந்துட முடியுங்கிறது இல்லை, கிறிஸ்துவை நம்பக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்க முடியும். ஆமென். யாருக்கு வேணாலும் அவர் செய்வார். இதுக்கு வெளியில இருக்கலாம், இந்த இந்த காரியம் என்னன்னே தெரியாத ஒரு ஆளா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். தேவன் யாருக்கும் அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். எல்லா எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்தாங்க, ஆனா நாகமான் மட்டும்தான் என்ன பண்ணப்பட்டான், இயேசு இதை பின்னாடி கோட் பண்றாருல்ல புதிய ஏற்பாட்டில், நீங்க படிக்கும் போது இந்த விதவை தான் போஷிக்கப்பட்டால் நாகமான் தான் என்ன பண்ணப்பட்டான். நாகமான் யாருன்னு நினைக்கிறீங்க, அவனும் ஒரு புரஜாதி தான். ஆக மொத்தம் விசுவாசிகள்ல விசுவாசிகளே இல்லை. இந்த ரெண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அனுபவிச்சது யாரு, இந்த யூதர் அல்லாத அல்லது தேவனை தேவனால் வாக்கு பண்ணப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு அற்புதத்தை என்ன பண்றாங்க, சூப்பர் நேச்சுரல் பினான்சியல் மிரக்கல், சூப்பர் நேச்சுரல் பிசிக்கல் மிரக்கல். அற்புத சுகங்களையும் அற்புதமான தேவை சந்திக்கப்பட்டதையும் யார் அனுபவிச்சா, ரெண்டு புரஜாதிகர்கள் தான் அனுபவித்தார்கள். ஹல்லேலூயா! இயேசு காலத்திலையும் இதுதான் நிஜமா இருந்துச்சு.
இயேசு ரெண்டே ரெண்டு பேரை பார்த்து தான் சொன்னார், உங்கள் விசுவாசம் பெரியதுன்ட்டு. ஒன்று நூற்றுக்கு அதிபதி, இன்னொன்று கானானிய ஸ்திரீ. இயேசு அதை அப்படியே வந்து மேட்ச் பண்ணுறாரு. காலம் கடந்தது ஆனால் நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள். இந்த யூத குலம் அப்படியே இருக்குது பாருங்க. அப்பமும் அவற்றை வந்து மிரக்களை பெற்றுக்கிட்டது யார் தான், ஒரு புறஜாதி பெண்ணும் ஒரு புறஜாதி மனுஷனும் தான் பெற்றுக்கிறான். அப்போ பாருங்க, ஏன்னா சில நேரத்தில் இந்த மதத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் வேலை செய்ய மாட்டேங்க பாருங்க. ஏன்னா இவங்க செய்யாதுங்கிறதுக்கு தான் நூறு காரணம் சொல்லியிருக்காங்களே, அப்புறம் எங்கேருந்து வேலை செய்யும். ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது, இவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும், இயேசு இயேசு. ஹல்லேலூயா. ஒரு பிரமாணமும் தெரியாது, ஒரு தத்துவமும் தெரியாது, ஒரு பிரின்சிபலும் தெரியாது. அவங்க கேட்டதெல்லாம் ஒன்னே ஒன்னு, இயேசு அவர் அற்புதம் செய்வார், அவர் விடுதலையாக்குவார், அவர் தேவையை சந்திப்பார் அப்படின்னு இயேசுவை பத்தி மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க, வேற எதையுமே கேட்கல. விசுவாசம் தானா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் இயேசுவை கேட்பதுனால வேலை செய்கிறது. மத பசங்க கேட்டா வேலை செய்யாது. இயேசு அற்புதர், இயேசு நல்லவர்னு கேட்டா விசுவாசம் வேலை செய்யும். இங்கே அதனாலதான் மத பிரசங்கம் பண்றது இல்லை, அவரை உயர்த்தி பேசி கொண்டிருக்கிறோம். அவர் எவ்வளவு அற்புதர், அவர் எவ்வளவு போதுமானவர், அவர் எவ்வளவு நல்லவர். அவரை நோக்கி பார்க்கிற யாரா இருந்தாலும் உங்கள் முகங்கள் வெட்கமடையாது, பிரகாசம் அடையும் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரெண்டு பேருக்கும் அற்புதம் நடந்துருச்சு பாருங்க. அங்க வேலைக்காரனுக்கு சுகம் பாருங்க, நூற்றுக்கு அதிபதி, அவன் கேம்ப்ல ஒருத்தர் யாரா இருக்கிறாரு, சுகவீனமா இருக்கிறாரு. அவன் கேம்ப்ல 100 சோல்ஜர் இருக்கிறாங்க, அவன் சோல்ஜரில் ஒருத்தன் யாராக இருக்கிறான், வியாதியாக இருக்கிறான். இப்போ அவனை 100 பேருக்கு அதிபதியாக சோல்ஜராக யார் வச்சா, கத்தர் தான் வச்சார். அங்கே வர்ற இஷ்யூவை க்யூர் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறாரு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? பிகினிங்லேருந்து அதான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். ஞாபகம் இருக்குதா அந்த தேவை எப்படி சந்திக்கப்படுது பாருங்க, அங்கே ஹீல் ஆகுது. எப்போதுமே நீங்கள் பாருங்கள், உங்கள் பொசிஷன்ஸ் நீங்கள் வந்து கத்தாவே இந்த வாழ்க்கையை நான் வரவாங்கி பெற்று வரல, நீங்கள் எனக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, தந்திருக்கீங்க, வரமாக கொடுத்துருக்கீங்க, நீங்க கிருபையா தந்திருக்கிறீங்க, இதை வாழ்றதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்வீங்க. ஹல்லேலூயா. நான் கெட்டு போயிருந்தாலும், காணாம போயிருந்தாலும், தொலைச்சிருந்தாலும், நீங்க மீட்பீங்க, திருப்புவீங்க, உயர்த்துவீங்க. இவ்வளவு வந்துட்டா போதும், வாழ்க்கை மறுபடியும் தூக்கப்பட ஆரம்பிச்சிடும். இவ்வளவு வந்துட்டா போதுங்க, மறுபடியும் லிப்ட் அப் ஆக ஆரம்பிக்கும், மறுபடியும் வாழ்க்கை மேல வர ஆரம்பிக்கும். எங்க கீழே போயிருந்தா பரவாயில்ல, திருப்பி மேல என்ன பண்ண முடியும், எழும்பி வர முடியும் பாருங்க. ஏன், ஏன்னா இது வந்து ஒரு ஜீவனின் காரியமா இருக்குது. இப்படி நோக்கி பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு, இப்படி தேவைகளை சந்திக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. மனுஷன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு விடுறதில்ல, மனுஷனுக்கு உதவி செய்கிறாரு. மனுஷனுடைய வாழ்வை குறித்து அவர் அக்கறையா இருக்கிறாரு. மனுஷனுக்காக தன் சொந்த குமாரனை கல்வாரி சிலுவைக்கு மரிக்கும்படியா அவர் அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏமான் சொல்லுங்க, கெட்டு போவதில்லை. விசுவாசிச்சா கெட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. இந்த தேவனை நம்புறவங்க கெட்டு போக மாட்டாங்க, அவர்கள் வெட்கம் அடைய மாட்டாங்க. இது நிச்சயமான காரியங்களா இருக்கிறது, இது நம்பணும், இது ஏத்துக்கணும். எனக்கு தான் இது, இப்படித்தான் நான் எனக்கு அவர் செய்வார் நான் நம்பினேன், நான் விசுவாசன், நான் கெட்டு போகவே மாட்டேன், அப்படிதான் சொல்லியிருக்கு. அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை, கெட்டு போவது இல்லை, அவர்கள் வாழ்வடைவார்கள். வெறும் நித்தியத்தில் மட்டும் இல்லை, இந்த பூமியிலே வாழ்வை அவர்கள் அடைவார்கள். அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள், மற்றவர்களை வாழ வைக்கக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. ஏமான். சிலருக்குலாம் இப்போ அந்த மாதிரி வாழ்வு, எந்த மாதிரி வாழ்வு, இவங்க வாழ்றது மட்டும் இல்லை மற்றவங்களை இப்போ வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி அனுபவிக்கிறீங்க? ஏமான். பிரைஸ் காட். பாருங்க எப்படி தூக்கிடுச்சு பாருங்க. ஒரு நேரம் நம்ம லைஃப்பை பற்றி நம்ம கேள்வி இருந்திருக்குது, ஆனால் இப்போ கடவுள் எப்படி பண்ணுறாரு பாருங்க. பல பேருக்கு இன்னைக்கு நம்ம மூலமாக வாழ்வு ஜீவனம் என்ன பண்ணிகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. இப்போ பாருங்க, நாங்கள் ஒவ்வொரு மாதமும் என் லைஃப்பில் இருக்கிற தேவைகள், இந்த ஊழியத்தில் இருக்கிற தேவைகள், இதெல்லாம் சந்தித்து பூரணமாகி சிலருக்கு இப்போ கொடுக்குற மாதங்களை கத்தர் நமக்கு தந்துருக்கிறார். ஹல்லேலூயா. வேற சிலருக்கு இப்போ கொடுக்குறோம், ஹெல்ப் பண்ணுறோம், கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சிலருக்கு எக்ஸ்ட்ரா தூக்கி கொடுக்குற மாதிரி நம் கைகளை தேவன் பலப்படுத்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இப்போ இது பாருங்க, இது 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 வாழ்க்கையில் நிஜமான காரியங்களாக இருக்கிறது. இதை ஒரு மனுஷன் நம்பினா போதும், இதை விசுவாசிச்சா போதும், மேலே வரலாம், தூக்கலாம். அது இப்படிப்பட்ட காரியங்கள் மேலே நம்பிக்கை வைக்க விட்டு போட்டு வேற எதுலாமா அது இப்படி இது இப்படின்ட்டு எங்கெல்லாமோ கண்ணு சுற்றிக்கிட்டு இருந்தனா வேலைக்கு ஆகாது பாருங்க. இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆமென். இதில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா.
அவன் நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தினமும் ஜீவன் பாயும். வசனத்து மேல கண்ணை வைக்க வைக்க ஜீவன் உங்களுக்குள்ள பாயும், விசுவாசம் உங்களுக்குள்ள பாயும், நம்பிக்கை உங்களுக்குள்ள பாயும். தினம் தினம் புது புது எண்ணங்கள்லாம் வரும் பாருங்க. அப்போ பாருங்க, ஒரு காலத்தில் அப்படி நம்பிக்கையற்று காரியத்தை எப்படி பண்ணணும்னு தெரியாத நாட்கள்லாம் இருந்திருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட சத்தியங்களை புரிந்து கொண்ட போது அதை உடலை பாருங்க, அந்த புக்ஸை வாங்கிறது, அந்த கேசட்டை வாங்கிறது, திருப்பி திருப்பி போட்டு கேட்டு கேட்டு மணிக்கணக்காக உட்காந்து கேட்டு இருக்கிறது, யாராவது வந்தால் வேற வேலையை செய்ய மாட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இது உள்ளே போய் 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 இப்போ வந்து தன்னால் வேலை செய்யுது, அது தானாய் பலன் கொடுத்ததுங்கிற மாதிரி இப்போ வந்து அப்படியே பலன் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நேரத்தில் ரொம்ப தீவிரமாக நின்று போட்டு 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 இப்போ பலன் வந்துக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு கூட யார்கிட்ட பேசினேன், என் பர்ஸ் இப்போ காலி ஆகிறதே இல்லை, நானும் எடுத்து எடுத்து எதுக்கலாமா கொடுத்துட்டாருங்க, அது காலி ஆக மாட்டேங்கு, காலியாக அவர் விட்ட மாட்டேங்கிறாரு, எண்ணெயும் மாவும் குறையாது. ஹாலேலூயா. அல்ல அல்ல, குறையவே மாட்டேங்கு, எடுத்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண சுரப்பி மாதிரி அப்படியே சுரந்துகிட்டே இருக்குது பாருங்க. லிட்டரலா இப்படி அனுபவிக்கிறதா ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறார் பாருங்க. ஆமென். பத்தாதுங்கிற நிலைமை இருக்காது, போதுமானதற்கும் அதிகம் என்கிற நிலைமைக்கு தேவன் உங்களை கொண்டு செல்லுவார். ஹாலேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பத்தாமை அல்ல, இல்லாமை அல்ல. இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்தில் இருந்தாங்க, அது என்ன அர்த்தம், த பிளேஸ் ஆஃப் லேக். எகிப்து என்றால் குறைவின் இடம். இப்போ குறைவின் இடத்துல இருந்து இப்போ வனாந்தரத்துக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போனார். அது என்ன தெரியுமா, த பிளேஸ் ஆஃப் எனஃப், அதாவது ஏதோ வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுது, தேவைகள் சந்திக்கப்படுகிறது அந்த இடம். இப்போ கானான், கானான் தெரியுமா, த பிளேஸ் ஆஃப் மோர் தென் எனஃப். ஹல்லேலூயா. லேக்ல இருந்தாங்க, எனஃப்க்கு வந்தாங்க, இப்போ மோர் தென் எனஃப்குள்ள போயிட்டாங்க. படிப்படியா வாழ்க்கையின் காரியங்கள் மாற்றப்படுகின்றன. ஆமென். உங்க பிரச்சனைகளுக்கு நிவாரணங்கள் வருது மட்டும் இல்ல, நீங்க நிவாரணத்தையும் தாண்டி போய் சிலருக்கு, நான் உங்களுக்கு செய்யறேங்க, எனக்கு செஞ்ச கத்தர் உங்களுக்கு செய்வாரு சொல்லி கொடுக்கற மாதிரி உங்க வாழ்க்கையை அவர் மாற்ற உண்மை உள்ளவரா இருக்கிறார், நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்பேற்பட்ட நம்பிக்கையை உள்ள வச்சிருக்கிறவங்க கெட்டு போக மாட்டாங்க, அவர்கள் சாவை பற்றி பேச மாட்டாங்க, சாதிக்கிறத பத்தி பேசுவாங்க. ஹல்லேலூயா. சாவை பற்றி பேச்சு கிடையாது, சாப்பிட்டுட்டு செத்து போறேன் இல்லை, சாப்பிட்டுட்டு இந்த தேவனுக்காக வாழ போறேன், தெம்பா வாழ போறேன்ங்கிற என்னன்னா உள்ள வரும் பாருங்க. கதையே மாத்திருச்சு பாருங்க, ஒருத்தனுடைய முடிவையே வேற மாதிரி ஆக்குது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அதுதான் தேவனுடைய சுவிசேஷம். சாவுக்கு நேராக போகிறவனை ஜீவனுக்கு எதுவா மாத்தி விடுது, திருப்புகிறது வாழ்க்கைகளை, வாழ்க்கையை மாத்துது பாருங்க, திருப்பங்களை ஏற்படுத்துது. அதனால பாருங்க, அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து அப்படிப்பட்ட சத்தியங்கள்லாம் உள்ள கேட்கணும். சில திருப்பங்களை தருகிற சத்தியங்களை கேட்டதுனாலதான் இன்னைக்கு நின்று இதை பேசிட்டு இருக்கிறேன் பாருங்க, நான் இல்லைன்னா எங்கேயோ போயிருக்க வேண்டியதுதான். ஜீவன் தருகிற, நம்பிக்கை தருகிற சில சத்தியங்கள், சில சத்திய வார்த்தைகள். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான் பாருங்க, இந்த வசனங்கள் எனக்கு கிடைக்கலன்னா என் துக்கத்திலேயே நான் அமிழ்ந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்றான். அதை நம்புகிற இப்போ எனக்கு மிகுந்த சமாதானம், அதை நம்புனதுனால எனக்கு நெருக்கத்தில் இருந்தேன், இப்போ எனக்கு விசாலங்கள் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. எத்தனை முறை வருது பாருங்க, வார்த்தை உண்டாகும் போதெல்லாம் அங்க சூழ்நிலைகள் ஜெயமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அங்க எந்த விதங்களிலேயோ தேவைகள் என்ன பண்ண ஆரம்பிக்குது, சந்திக்கப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். தேவனுடைய மக்கள், தேவனுடைய சபை இப்படி சாவை நோக்கி போகிற இந்த சமூகத்தை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு இந்த வாழ்வின் சுவிசேஷத்தை தருவது தான் முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது பாருங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அதுக்காக அழைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படி இருக்கலாம், உங்களுக்கு அற்புதம் செய்கிறது மட்டும் இல்லை, உங்கள் பல பேருடைய சாவை தடுத்து நிறுத்துகிற ஆளா தேவன் உங்களை உபயோகப்படுத்துவார். நல்ல வேலைங்க நேத்தைக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க, இல்லைன்னா நான் வேற மாதிரி முடிவு பண்ணியிருப்பேன். நல்ல வேலை நீங்கள் வந்து சொன்னீங்க. பாருங்க, எளியா போய் நின்னதுனால சாவு தடுக்கப்பட்டது. தேவனுடைய சுவிசேஷங்கள் சாவை தடுத்து நிறுத்தி ஜீவனை அது துவக்கி விடுகிறது. அவன் நம்பிக்கைக்கு பதிலாக நம்பிக்கையை கொண்டு வந்து ஜனங்க வாழ்க்கையில் அதை வைக்கிது பாருங்க. அதனால் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களை எந்தெந்த ஸ்தானங்களில் தேவன் அழைச்சார், அந்த ஸ்தானங்களில் நின்று கொண்டு அதை செய்வதற்கு அவர் உங்களுக்கு பலன் அருள்வார், சத்துவம் அருள்வார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தாம் அழைத்த ராஜாவை, தாம் அபிஷேகம் பண்ணின ராஜாவுக்கு அவர் பலன் கொடுத்து என்று எழுதியிருக்கிறது. ராஜாவை கூப்பிட்டாருன்னா ராஜாவா நின்று செய்யறதுக்கு பலன் தருவார். குடும்ப தலைவனா நீங்க இருப்பீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைக்கு,
சில நேரங்கள்லாம் நான் அதை அப்படியே பார்த்துருக்குறேன். என் பிள்ளைகள் சில காரியங்களை கேட்கும்போது அப்போல்லாம் நான் யோசிச்சிருக்கிறேன், கர்த்தாவே இந்த ஸ்தானத்தில் என்னை வச்சது நீர், இதை நின்று நான் செய்கிறதுக்கு நீர் எனக்கு உதவி செய்வீர்ன்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அப்படி அப்படி யோசித்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடுது ஜபம். ஆண்டவர் மேலேயே எல்லாமே வச்சிடுறீங்க, அதுதான் வைத்து விடுதல். ப்ளீஸ் ஆண்டவரை பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்படி கேட்கறது இல்லை, ரொம்ப உரிமை வந்துடுது. நீங்கள் தான் வச்சிங்க, நீங்கள் தான் அந்த பிள்ளையை தந்தீங்க, இப்போ நீங்கள் தான் பார்த்துக்கிறது ஹெல்ப் பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்கள் உதவி செய்யணும். நீங்கள் இப்படி போகும்போது சுலபமாக மாறுது பாருங்க. தேவன் எந்தெந்த ஸ்தானங்களிலெல்லாம் உங்களை வயர் வைத்திருக்கிறாரோ, மாணவியாக படிப்பில் உதவி செய்வார், குடும்ப பெண்ணாக நின்று குடும்பத்தை நடத்துவதற்கு உதவி செய்வார், அத்தனை தேவைகள். சில வாரங்களுக்கு முன்பாகலாம் சொன்னாங்க, போன மாதமே சொல்லிட்டாங்க, இந்த மாதம் இந்த இந்த லீவுக்கு பிக்னிக் கூட்டு போயே ஆகணும் பாருங்க. அப்போல்லாம் என் மைண்டில் என்ன வரும், கத்தாவே என்ன ஒரு நல்ல அப்பாவாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் வச்சுருக்கிறீங்க, நல்ல அப்பாவாக நடந்துக்கிறதுக்கு நீங்கள் தான் பலனை தருவீங்க, இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறதுக்கு நீர் எனக்கு சத்துவம். இப்படி ஒரு நிமிஷம் ஒரு மைண்டில் அதான் என்ன பண்ண போறேன்னு கவலைக்குள்ள போறது ரொம்ப சுலபம் பாருங்க. ஆனால் இந்த அறிவு இருக்கிறதுனால இப்படி ஒரு ஜபம் வருது உள்ளத்துல. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு பாம்பே கூட்டு போய் நல்லா சுற்றி பார்த்து கால் வலிக்கு இனி போக முடியாது அந்த அளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு. வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப அற்புதமான வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் பாருங்க. ஹல்லேலூயா. இது வந்து நீங்க எந்தெந்த ஸ்தானங்கள்ல கடவுள் உங்களை வச்சிருக்கிறாரு நினைச்சு பாருங்க, தேவரனை வச்சிருக்காரு நினைச்சு பாருங்க. அங்கு தெய்வீக சப்ளை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், தெய்வீக உதவிகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நீர் என்னை அழைத்திருக்கிறீர், நீங்கள் இதை எனக்கு செய்யணும்னு சொல்லும்போது அப்படியாக நடக்கிறது. கரங்களை உயர்த்துவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். வாழ்க்கையின் காரியங்களை தனித்து சந்திக்க தேவன் உங்களை அழைக்கவில்லை. அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக இருந்தார்கள் எழுதியிருக்கிறது. ஆனால் நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், உடன்படிக்கை இருக்கிறது. தேவன் அற்றவர்களாய் வாழ்க்கையை செலவு பண்ண வேண்டியதில்லை. தேவனை உடைய சிந்தனை, என் பணம், என் ஐஸ்வர்யங்கள் கத்தரிடத்திலிருந்து எனக்கு வருகிறது, கத்தர் என் தேவையை சந்திக்கிறதுல ரொம்ப ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார், எனது வெற்றியிலே அவருக்கு ஈடுபாடு இருக்கிறது, என்னை எந்த ஸ்தானங்களில் அழைத்து வைத்திருக்கிறாரோ அதில் நின்று செய்வதற்கு அவரே எனக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சில அழைப்புகளை எனக்கு தந்திருக்காத செய்ய தேவையான உடல் பலனை சுகத்தை அவரே உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்கு எதிராக வந்து போராடுகிற எல்லா சக்திகள் நடுவில் நின்று ஜெயத்தை அவரே உங்களுக்கு தருவார். ஆகையால தான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், அது என்னால் அழைக்கப்பட்ட எனது ஊழியக்காரருக்கு நீதியாக அது சுதந்திரமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தேவனாளுடைய ஊழியக்காரராக இருக்கிறீர்கள், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு எதிராக எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அது தேவனுக்கு எதிராக வருகிற காரியங்களாக இருக்கிறது. எப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அது தேவன் உங்களை வைத்த ஸ்தானங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது. அவைகள் குற்றப்படுத்தப்படும், அவர் முறுமுறுப்பை ஒளிய பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த ஸ்தானங்களில் நீங்கள் மகிழும்படி வெற்றி கொள்ளும்படி அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாளிலே இந்த ஜனங்களுக்கு முன்பாக ஜோஷுவா நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னாரு, அப்படி உங்களை மேன்மைப்படுத்தி காண்பிப்பா. ஒரு தகப்பனாய் உங்களை மேன்மைப்படுத்துவா, ஒரு தாயாய் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவா, ஒரு தொழில் அதிபராய் உங்களை மேன்மைப்படுத்துவா, ஒரு ஊழியக்காரராய் ஒரு போதகராய் அவர் உங்களை மேன்மைப்படுத்துவா. ஜனங்களுக்கு முன்பாக அவர் உங்களை மேன்மைப்படுத்துவா. உங்கள் கோல் துளிர்க்கும், பூக்கும், காய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அழைப்புக்கு சொந்தக்காரர்களா இருக்கிறீர்கள். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் எங்கள் வாழ்க்கையின் சகல காரியங்களையும் வருகிறீர், சகலவித கிருபைகளை பெருக செய்கிறீர், எல்லாவற்றிலையும் எப்போதும் சம்பூரணங்களை எங்களுக்கு கட்டளையிடுகிற தயவுக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் நிறைவுகளும் உண்டாகிறபடியால் நன்றி. விசேஷமா இந்த நாளிலே பொருளாதார ரீதியிலே தேவையில் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்திலே பொருளாதார அற்புதங்கள் அவர்களுக்கு உண்டாவதாக. சூப்பர் நேச்சுரல் ஃபினான்ஷியல் ஃப்ளோவை நான் அவர்கள் மீது கட்டவிழ்க்கிறேன். கடன்கள் ரத்து செய்யப்படுவதாக, தங்கள் தேவைகளுக்கு மேலே ஐஸ்வர்யங்கள் உண்டாவதாக என்று நான் பேசுகிறேன். எண்ணெய் குறையவில்லை, மாவு குறையவில்லை என்று எழுதியிருக்கிறது. அப்படி குறைவில்லாத ஒரு காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடைபெறுவதாக என்று நான் பேசுகிறேன். தாப்பனே, அற்புத தேவன் நீர் என்பதை ருசிக்கும்படியாய் இந்த காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில்
செய்வதற்காக நன்றி. ஆச்சரியமான விதங்களிலே காரியங்களை நடப்பிக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. சாவு தடுக்கப்படுகிறது, அநேகருடைய சாவு தடுக்கப்படுகிறது. இனி நான் சாக மாட்டேன், என்னை வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாரா இருந்தாலும் நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் சாவுக்கு சொந்தக்காரன் அல்ல, நான் வாழ பிறந்தவன் என்கிற எண்ணங்களை வைப்பதற்காக நன்றி. சாவு தடுத்து நிறுத்தப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட சாவுக்கு ஏதுவான எண்ணங்களை சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் ஜனங்களை விட்டு வெளியேறுவதாக என்று சொல்லுகிறோம் தாப்பனே. இயேசுவின் ஜீவன் ஜனங்களை ஆளுவதாக என்று சொல்லுகிறோம் தாப்பனே. உம்மை விசுவாசிக்கிற அவர்களுக்கு புது நம்பிக்கைகள், புது வாழ்க்கைகள், புது எதிர்காலங்கள் உண்டாகிறதற்காக நன்றி. அவர்களை போஷிக்க நீரே சில கட்டளைகளை இட்டிருக்கிறதற்காக நன்றி. ஆச்சரியமான சில சந்திப்புகள் அவர்களுக்கு உண்டாகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா.